பாபநாசம் திருவள்ளுவர் கல்லூரி உள்தர உறுதிப்படுத்திக் கொள்ளவும் மேலும் வெளியீட்டகம் இணைந்து நடத்தும் இணையவழி கருத்தரங்கம். பல வாரங்களாக இக்கருத்தரங்கம் மிக சிறப்பாக பல தளங்களில் பேசப்பட்டு வருது. இந்த வாரம் நாம் புதுமை பித்தனுடைய சிறுகதைகளை இரண்டு மாமேதைகள் நம் இடையே வந்து விமர்சனம் பண்ண உள்ளார்கள். அன்னாரை வரவேற்கும் விதமாக முதலில் வரவேற்புரை. எப்போதுமே தமிழமன் ஐயாவினுடைய கதை பிரதியை மூன்று பேர் வியாக்கியானம் செய்வார்கள். இன்று வந்து புதுமை பித்தனுடைய கதையை இரண்டு வியாக்கியானக்காரர்கள் நம்மிடையே வியாக்கியானம் செய்ய வந்துள்ளார்கள். அதில் முதலாவதாக முனைவர் சரவணபாண்டி உதவி பேராசிரியர் திருவள்ளுவர் கல்லூரி தமிழ்துறை பாபநாசம் அன்னாரை கல்லூரியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்தபடியாக நம் எல்லோருக்கும் பல முறை அறிமுகமான ஒரு சகோதரர் முனைவர் விக்டர் பாபு உதவி பேராசிரியர் தமிழ்துறை மனோன்மணியம் சுந்தர்னார் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரி கோவிந்தபேரி. தமிழவன் ஐயாவுடைய கதை பிரதிகளை பலமுறை நம்மிடையே விமர்சனம் பண்ண பேராசிரியர் இன்று புதுமை பித்தனுடைய சிறுகதையை நம்மிடையே வியாக்கியானம் செய்ய வந்துள்ளார்கள். அன்னாரையும் கல்லூரியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்தபடியாக இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் சுடலமணி ஐயா, ராம் கணேஷ் ஐயர், மரிய ஜெபஸ்டியன், வேணுகோபால் ஐயா அனைவருக்கும் கல்லூரியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்தபடி நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இலக்கிய ஆர்வலர்கள் மாணவர்கள் அன்னாரையும் கல்லூரியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். கருத்து பரிமாற்றத்திற்காக அமர்வு சிவசு ஐயாவிடம் ஒப்படைக்கப்படுகிறது. கல்லூரி முதல்வர் முனைவர் சுந்தரம் அவர்களே, வரவேற்புரை வழங்கிய பேராசிரியை கவிதா அவர்களே, இந்த நிகழ்விலே வியாக்கியானக்காரர்களாக பங்கேற்க வந்திருக்கக்கூடிய முனைவர் சரவணபாண்டி, முனைவர் விக்டர் பாபு, இன்னும் பல புதுமைப்பித்தனுடைய சிறுகதை பிரதிகளை வாசிப்பதிலே ஒரு கூர்மையான உன்னிப்பான கவனம் கொண்டிருக்கக்கூடிய ஆர்வலர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலிலே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தமிழவனுடைய சிறுகதைகளை வியாக்கியானம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இருந்து சற்று மாறிய ஒரு சூழலில் புதுமை பித்தனுடைய சிறுகதை ஒன்றை நாம் வியாக்கியானத்திற்கு எடுத்துக்கொள்ள இருக்கின்றோம். தமிழ் சிறுகதை உலகத்தை பொறுத்தவரையிலே ஒரு இரண்டாவது நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டவர் புதுமை பித்தன் என்று சொல்லலாம். பாரதியாரும் வாவேசுவும் மாதவையாவும் தமிழ் சிறுகதை உலகிலே முதல் தடங்களை பதிவு செய்தவர்கள் என்று சொன்னார் புதுமை பித்தன். ஒரு இரண்டாவது திசையை நமக்கு அமைக்கக்கூடியவராக விளங்கினார். புதுமைப்பித்தனிடம் காணக்கூடிய ஒரு அம்சம், புதுமைப்பித்தனை அவரோடு சேர்த்து பார்க்கக்கூடிய சிறுகதை ஆசிரியர்கள் என்று சொன்னார் சிதம்பரத்திலே வாழ்ந்த மணி என்று சொல்லக்கூடிய மௌனியும், கும்பகோணத்தை சார்ந்திருக்கக்கூடிய கூப்பா ராஜகோபாலனும், இந்த மூன்று பேருமே ஒரு பார்வையிலே அணுக வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொருவருமே தனித்தனியான பாதையை அவர்கள் தங்களுடைய கதை சொல்லலிலே அமைத்துக் கொண்டார்கள். புதுமைப்பித்தனை பொறுத்தவரையிலே அவர் சென்னையிலே வாழ்ந்தாலும் திருவனந்தபுரத்திலே இருந்தாலும் பம்பாய் புனேவிலே அவர்கள் தன்னுடைய வாழ்நாளை கழித்தாலும் கூட அவருடைய மன உலகம் என்பது பெரும்பாலும் அன்றைக்கு ஒன்றுபட்டிருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்ததாக இருந்தது.
இது அவருடைய மொழி கையாளலுக்கு ஒரு புதிய ஒரு உத்வேகத்தை தந்தது என்று நாம் சொல்லலாம். பாரதியிடமிருந்தும் மௌனியிடத்திலிருந்தும் கூப்பா ராஜகோபாலனிடத்திலிருந்தும் வேறுபடுவதற்கு தான் பிறந்த மாவட்டத்தினுடைய மொழி அமைப்பை அவர் கையாள வேண்டிய ஒரு முயற்சிகளை எடுத்துக்கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். இன்னொரு விஷயம், நவீனத்துவத்தினுடைய ஒரு அசுர பிறவியாக தன்னுடைய கதை பின்புறங்களை அவர் அமைத்துக் கொண்டார். 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்திலே நீங்கள் பார்ப்பீர்களேயானால், ஒரு பக்கம் இந்திய விடுதலைக்காக போராடக்கூடியவர்கள், சற்று கடந்த பின்னாலே காந்தியடிகள், அதற்கு பின்னாலே திராவிட இயக்கத்தை ஏற்படுத்திய ஈவேரா பெரியார், இந்த மாதிரி பல்வேறு சித்தாந்த பின்புலங்களிலே நீந்தக்கூடிய ஒரு பயிற்சி அல்லது ஒரு சூழல் புதுமைப்பித்தனிடம் இருந்தது. எதையுமே அவர் ஒரு மறுசீரமைப்புக்கு உட்படுத்தினார். புதுமைப்பித்தனுடைய சிறுகதைகள் என்று யாரிடமாவது நாம் கேட்டோமானால், அவர்கள் வழமையாக வழக்கமாக சொல்லக்கூடியவை அவருடைய பொன்னகரத்தை முதலிலே சொல்லுவார்கள், இரண்டாவதாக அகலியை சொல்லுவார்கள், அதை ஒட்டி சாப விமோசனத்தை சொல்லுவார்கள். கடவுளும் கந்தசாமி பிள்ளையையும் காஞ்சனையையும் கூடவே அழைத்துக் கொண்டு வருவார்கள். ஆக புதுமைப்பித்தனுடைய சிறுகதைகள் ஏற்படுத்திய தாக்கம் என்று இதுவரை தமிழ் மொழியிலே பேசப்பட்டவை எல்லாமே பெரும்பாலும் இந்த ஒரு 10 கதைகளுக்குள்ளேயே அவர்கள் சுற்றி வந்த ஒரு தன்மையைத்தான் நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஒரு கதைப்பிரதியானது வெளிப்படையாக தோன்றக்கூடிய ஒரு பொருண்மையை மட்டுமல்லாமல், தொல்காப்பியம் நன்னூல் போன்ற இலக்கணிகள் சொல்கின்ற மாதிரி குறிப்பில் தோன்றக்கூடிய பொருளையும் தரக்கூடிய சிறுகதை பிரதிகளை விருத்தாசலம் என்ற புதுமைப்பித்தன் எழுதியுள்ளார் என்பதை பலரும் தங்களுடைய கவனத்திலே கொள்ளாதது சிறுகதை உலகை பொறுத்தவரையிலே ஒரு பெரிய விருத்த நஷ்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். என்னை பொறுத்தவரையிலே நான் ஒரு அபிப்பிராயம் சொல்லுவேன், அது நீங்கள் ஒருவேளை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது எதிர்க்கவும் கூட செய்யலாம். கல்கி ஒரு இடத்திலே சொல்லுவார், என்னுடைய கதையானது 50 வருடங்களுக்கு பின்னாலே எப்படி தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்கின்ற ஒரு அங்கராய்ப்பை அவர் வைத்திருப்பார். புதுமைப்பித்தனுடைய பொன்னகர கதையோ அகரிகை கதையோ சாபமோசனமோ கடவுளும் கந்தசாமி பிள்ளை கதையோ இன்னும் ஒரு 100 ஆண்டுகள் வேண்டுமானால் பரவலாக பேசப்படலாம். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் சிறுகதை வாசிப்பாளர்களை விட ஒரு 50 அல்லது 100 ஆண்டுகளுக்கு பின்னாலே வரக்கூடிய அந்த சிறுகதை வாசகர்கள் இன்னும் ஒரு ஆழ்ந்த ஒரு கூர்மையான கண்ணோட்டம் உடையவர்களாக மாறுவார்கள். அவருடைய வாசிப்பிலே கவனத்திற்குரிய கதைகள் என்று ஒரு 10-20 கதைகளை நாம் சொல்லலாம். அதில் ஞான குகையை சொல்லலாம், கைத்தறவை சொல்லலாம், சாமியாரும் குழந்தையும் சீடையும் கதையை சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய கதைகள், ஒரு 10 கதைகள், காளி கோயில் போன்ற கதைகளை எல்லாம் நாம கவனத்திலே கொள்ள வேண்டும். ஆக வெளிப்படையாக தோன்றக்கூடிய பொன்மை தளத்தை சொல்வதோடு மட்டுமல்லாமல், ஒரு கதைப்பிரதியானது குறிப்பில் தோன்றக்கூடிய பொருளையும் தரும் என்கின்ற பின்புலத்திலேதான் இன்றைய நிகழ்விற்குரிய கதையாக சாமியாரும் குழந்தையும் சீடையும் என்கின்ற இந்த கதைப்பிரதியை நாம ஆய்வு செய்யலாம். போன ஆண்டு
புதுமைப்பித்தனுடைய மறைந்த தினமான அந்த நாளிலே பேராசிரியர் கட்டளை கைலாசம் அவர்கள், பேராசிரியர் விக்டர் பாபு அவர்கள், இலக்கியவர்கள் பாப்பையா அவர்கள், நான் இந்த நாலு பேரும் மாறி மாறி அவருடைய ஒரு சிறுகதையை விமர்சனம் அல்லது வியாக்யானம் என்று சொல்ல முடியாது, எங்களுடைய மனதிலே சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை அந்த கதையை முன்வைத்து நாங்கள் சொன்னோம். அந்த கதை விக்டர் பாபுவுக்கும் கட்டளை கைலாச சாருக்கும் இப்பொழுதும் நினைவிலே இருக்கும். ஆற்றங்கரை பிள்ளையார், ஆற்றங்கரை பிள்ளையார் என்பதிலே அவர் விடுதலைக்கு முன்னால் இருக்கக்கூடிய அரசியல் சமுதாய சூழல்களை சொல்வதோடு மட்டுமல்லாமல் அவரே பெரிய சொல்லுவாரு, தன்னை சூனாமானா என்று பலரும் சொல்வதாக, சுயமரியாதைக்காரன் என்று சூனாமானா என்று என்னை பலரும் சொல்கிறார்கள். அந்த அடைமொழிக்கு ஏற்ப அந்த ஆற்றங்கரை பிள்ளையாரும் அவர் அவதிக்குள்ளான நிலையை எல்லாம் விக்டர் பாபு, கட்டளை கைலாசம் சார், பாப்பையா அவர்கள் எல்லாம் அப்பொழுதுதான் எனக்கு தோன்றியது, ஏன் ஒரு கதையானது வெளிப்படை பொருளை மட்டுமல்லாமல் குறிப்பில் தோன்றக்கூடிய பொருளையும் தரும் என்பதற்கு ஒரு முன்னோட்டமாக அந்த விளக்கமானது எங்கள் நால்வரிடையே முளைத்தது. அதனால் விக்டர் பாபு அவர்கள் நமக்கு இன்றைக்கு அதே பாணியிலே பேச வருகிறார்கள். அதற்கு முன்னாலே, ஏனென்றால் அவர்கள் சொல்லிட்டு பேசுவதற்கு கூடுதலான நேரம் தேவையாக இருக்கிற காரணத்தினால, திருவள்ளுவர் பாபநாசம் கல்லூரியை சார்ந்திருக்கக்கூடிய முனைவர் சரவண பாண்டி அவர்கள், அவர்கள் முதல்வர் அவர்களிடம் கேட்டார்களாம், இந்த காணொளி காட்சி மூலமாக நடக்கக்கூடிய கருத்தரங்கிலே ஏதாவது ஒரு வாய்ப்பு தனக்கு அளிக்கப்பட்டால், ஏனென்றால் அவர்கள் வாசிக்கக்கூடிய முறைமை நம்மிலிருந்து சற்று வேறொரு பாதையில் இருக்கக்கூடிய ஒன்று, நேரடியாக எழுத்துக்களை அவரால் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட அந்த உற்சாகமானது அவர் இன்றைக்கு புதுமைப்பித்தன் கதையை பற்றிய பேச வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டியிருக்கின்றது. அவர்கள் ஒரு 20 நிமிடத்தில் இந்த சாமியாரும் குழந்தையும் சீடையும் என்கின்ற இந்த கதைப்பிரதியை வியாக்கியானம் செய்வார்கள். அதற்கு பின்னாலே முனைவர் விக்டர் பாபு, அதற்கு பின்னாலே பங்கேற்பாளர்களாக இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, தருமபுரி இந்த இடங்களிலிருந்தான் வந்திருக்கிறார்கள். மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார். புதுமைப்பித்தனுடைய அவருடைய கதைகளிலே ஒரு ஆர்வமும் மீண்டும் மீண்டும் வாசித்து ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பழக்கமும், இந்த மாதிரியான ஒரு ஆர்வங்களை அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது, மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதே மாதிரியான ஒரு சூழல் மீண்டும் நமக்கு தொடர்ந்து நிலவுமே ஆனால், ஜனரஞ்சகமான வாசிப்பு முறை என்பது சற்றே தள்ளி வைக்கப்பட்டு, நாவலாக இருந்தாலும் சரிதான், கவிதையாக இருந்தாலும் சரிதான், சிறுகதையாக இருந்தாலும் சரிதான், வீதி நாடகங்களாக இருந்தாலும் சரிதான், ஒரு தீவிரமான பங்கேற்பாளராக வாசிக்கக்கூடியவர்களாக மாறுவார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையையும் எனக்கு இது ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படி ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே மீண்டும் உங்கள் எல்லோருக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு, இப்பொழுது திருவள்ளுவர் கல்லூரி பாபநாசம் தமிழ்துறையை சார்ந்திருக்கக்கூடிய முனைவர் சரவண பாண்டி அவர்கள், சாமியால் குழந்தையும் சீடையும் என்கின்ற இந்த கதையினுடைய பல்வேறு பரிமாணங்களை நமக்கு அறிமுகப்படுத்துவார்கள், வியாக்யானம் செய்வார்கள் என்று சொல்லி அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றேன். திருவள்ளுவர் கல்லூரியும் அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளுவர் கல்லூரியிலிருந்து முனைவர் சரவணபாண்டி. திருவள்ளுவர் கல்லூரி உள்தர மதிப்பீட்டுக் குழுவும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த தேசிய கருத்தரங்கில் பங்கேற்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பை நல்கிய எங்களது கல்லூரி முதல்வர் சுந்தரமையா, மேலை சிவசையா அவர்களுக்கும், வரவேற்புகளை நல்கிய கவிதா அம்மா அவர்களுக்கும்,
மற்றும் இந்நிகழ்வில் பங்கேற்றுள்ள பேராசிரியர் பேராசிரியர்கள் மாணவர்கள் இலக்கிய ஆர்வலர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். புதுமை பித்தனை இந்த உலகம் பொதுவாக அனைத்து பார்வைகளிலும் நாம் நவீன வாசிப்பினுடைய தொடக்கத்திலே இருக்கின்ற பொழுது ஐயாருக்கான விளக்கங்களையும் சற்று நமக்கு கொடுத்தார்கள். அது அவருடைய கோணங்களிலே நமக்கு என்ன இந்த சாமியாரும் குழந்தையும் சீடையும் இந்த கதையை முதல்ல சொல்லிட்டு அதுக்கடுத்து எப்படி அதனுடைய பரிமாணங்களுடைய பார்வைகளை நாம் பண்ணலாம்னு பார்க்கலாம். படைப்பு தொழிலை முதலிலே இறைவனாக இருக்கக்கூடிய பிரம்மனிடம் கடவுள்தான் மனிதனை படைக்கின்றான். பிறகு மனிதன் கடவுளை படைப்பதாக நினைத்துக் கொண்டு போட்டி போன்று இருவருக்கும் இடையே போட்டியானது நிகழ்கிறது. யாருக்கு வெற்றி தோல்வி என்பது தீர்மானிக்க முடியாது என்ற அளவுக்கு அவர்களுடைய போட்டியானது தீவிரமடைகிறது. அந்த படைப்பிலே இந்த சாமியாரினுடைய உரையிலே சொல்கின்ற பொழுது இருவருக்கும் இடையே போட்டி ஏற்படுகிறது. வெற்றி தோல்வி என்பது அவருடைய பலம் பலகீனம் யாருக்கு தெரியும் என்று பலகீனமாக தோல்வியையும் பலகீனத்தையும் கொண்ட ஒரு இதை ஒரு உதாரணமாக சொல்கின்ற பொழுது பிச்சைக்காரன் சொல்லியிருப்பார். பிச்சைக்காரன் தனது பலகீனத்தை பயன்படுத்தி 4 துட்டு சம்பாதிப்பான். ஆனால் மனிதனாக இருக்கக்கூடியவன் அந்த காரியத்தை செய்ய மாட்டான் என்பதை அவர் யதார்த்தத்தினுடைய நடையிலே நமக்கு அதை சொல்லியிருப்பார். இப்படி சொல்லிக் கொண்டு இருக்கின்ற பொழுதே அந்த கதையிலே ஒரு திருநெல்வேலி இன்னும் இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய தாமிரபரணி ஆற்றங்கரையினுடைய புது புனல் வெள்ளமானது கரையில் போய்கிட்டு இருக்க வெள்ளம். அதே சமயத்துல இந்த கரையில ஒரு கரையில சாமியார் அமர்ந்திருக்கிறார். எதிர்கரையிலே அந்த பனைமரம் அந்த மாஞ்சோலை சிந்து பூந்தரை சொல்லக்கூடிய அந்த ஊர் இருக்கிறது. அவருக்கு அந்த காட்சியானது முன்னே இருக்கின்றது. அப்பொழுது அவர் சொல்கின்றார், இப்பொழுதும் பூ சிந்துகின்ற அந்த பூச்செந்துரையானது சிந்து பூந்தரை என்ற ஊர் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அங்கு ஏக்கங்களையும் கவலைகளையும் கொண்ட மனங்கள்தான் நாம் இப்பொழுது பார்க்க முடிகிறது என்று நமக்கு சொல்கிறார்கள். அந்த கதையினுடைய பக்கத்தில் சொல்கிறார், சுடுவது மருத்துவருக்குத்தான் இந்த ரகசியங்கள் எல்லாம் தெரியும். ரகசியங்களினுடைய மொழிக்கு பக்கத்தில் அவர் சொல்கிறார், இதய துடிப்புகள் நின்றபோது அவர்களை எரிப்பதற்கு சுடுகாடு இருக்கிறது. அந்த சுடுகாட்டிலே இப்பொழுதும் புகை புகைந்து கொண்டுதான் இருக்கிறது என்பது அந்த கதை. அதுக்கடுத்து சுலோச்சனார் முதலியாருடைய அந்த கட்டபொம்மனுடைய காலகட்டத்திலே சமாதானத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட பாலம், பாண்டவ உபஸ்தாரம் சொல்லக்கூடிய அந்த கட்டத்துல வந்து முட்டை பதநீர் விட்டு கட்டப்பட்ட அந்த வலுவான கட்டடம், குளங்கள் அதை சுற்றி இருக்கு. இதே மாதிரி வெள்ளம் நல்லா போகக்கூடியது. அப்பொழுதும் கரை உடைபட்ட பிறகும் அந்த கரையை அடைக்கிறார்கள். அதற்கு அவர் உதாரணமாக சொல்வது என்னவென்றால், வயதான கிழவர்கள் பல் விழுந்து விட்டால் எப்படி மாதிரியாக இன்று பல் அறுவை சிகிச்சை செய்து வைத்துக் கொள்கிறார்களோ, அது வயோகத்தின் தன்மையை வயதின் முதிர்ச்சியை வயதினுடைய அனுபவத்தை பிரதிபலிப்பது போல இருப்பதாக கதையாசிரியர் மூலமாக இந்த சாமியாரின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார். அவ்வாறு சொல்கின்ற பொழுது கூட நமக்கு ஒரு சிந்தனையை ஒரு வாழினுடைய தத்துவங்களையும் யதார்த்தங்களையும் சொல்கின்ற பொழுது அவர் எப்படி சொல்கிறார் என்று சொன்னால், மனிதன் பிறகு வருத்தப்படுவது போல மனிதன் தன்னை ஒரு அறிவாளியாகவும் தான் ஏதோ ஒரு புதுமையையும் ஆக்கத்தையும் உருவாக்கி கொண்டு அதன் பின் அறிவையும் நோக்கி இருக்கிறான் என்பதை புலப்படுத்திவிட்டு அவர் சொல்கின்றார், இந்த புத்திசாலித்தனமான அறிவாளிகளுக்கு மத்தியில் நாம் அறிவாளிகளாய் காட்டிக்கொண்டோம். ஆனால் இன்று வருத்தப்படுவது போல் அவர் சொல்லிவிட்டு சொல்கிறார், இறைவனிடம் நாம் அறிவை ஒப்படைத்து விட்டால் நாம் பெரியவன் படைப்பை, அதாவது சொன்னாங்க முதல் படைப்புல படிக்கும் போது பிரம்மனை விட இந்த படைப்பு கடவுளினுடைய தொழிலை மனிதன் எடுத்துக்கொண்டதாகவும் அதனுடைய சொல்லியிருப்பார். அப்பொழுது 4 வயது சிறுமியோடு சீடை பொட்டணத்தை வைத்துக் கொண்டும் அதனுடைய சூரிய ஒளி கற்றையானது
அதனுடைய பாதங்களில் வெளியே காட்டுகின்ற பொழுது திரும்பும் சூரியன் மறைகின்ற பொழுதும் சரி, ஆனால் அந்த குழந்தையினுடைய பாதம் மீண்டும் தண்ணீர்க்குள் புதைகின்றது அப்படியும் பார்க்கிறார்கள். இங்கு தர்பை என்ற ஒன்று ஒரு புனிதத்துக்காகவும் சொல்லித்தாரா என்ன ஒரு குறியீடு மொழியாக கூட இருக்கலாம். அந்த தர்பை ஒரு சுழலிலே மூழ்கி பிறகு அதை இருவ சாமியாரும் குழந்தையும் பார்த்து அசைப்பது போலும், பிறகு அந்த குழந்தை சீடையை கடித்துக் கொண்டு சத்தம் சாமியாருக்கு மட்டும்தான் தெரியும். இதுல வந்து என்ன இந்த கதையை சொல்லியாச்சு அப்படின்னா, ஒரு மனிதனுடைய அறிவினுடைய வளர்ச்சி, அறிவியலுடைய கண்டுபிடிப்பு, புது புது ஆக்கங்களை சிருஷ்டிக்கின்ற போலவே நம்மளுடைய சிந்தனைகளையும் தூண்டிவிட்டு அதனுடைய படைப்பு எப்படி என்று சொன்னால், இங்கு நம்ம ரகுநாதனுடைய கருத்தை நம் நினைவு கொள்ள வேண்டியிருக்கிறது. கட்டமைப்பு கட்டு உடைப்பு என்று இரண்டு விதமான கருத்துக்களை நாம் பார்ப்போம். கட்டமைப்பு என்பது இது குழந்தை பருவம் இளமை பருவம், அதுக்கடுத்து நம்ம இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நியதியை யதார்த்தத்தை வாழ்க்கையினுடைய தத்துவங்களை ஒரு மாய பிம்பங்களினுடைய சாரங்களையும் எடுத்து குறைக்கின்றார் நம்முடைய கதை ஆசிரியர். பொதுவாக புதுமைப்பித்தனிடத்தினுடைய ஒரு நம்ம ஃப்ராய்டுடைய தத்துவத்தை கூறுவது போல இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், ஃப்ராய்டு சொல்லுவார், இதிகாசங்களும் புராணங்களும் நிறைவேறாத ஆசைகள், நம்மளுடைய நிறைவேறக்கூடிய சில ஆசைகளும் கூட அவர்கள் இதிகாசங்களாகவும் புராணங்களாகவும் அவர்கள் வடித்து கொடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் இங்கு மனிதன் எப்படி என்று சொன்னால், நாம் ஒரு சமூக விலங்கு என்பதை அந்த இடத்தில் அவர் சுட்டி காட்டிவிட்டோம் என்று சொல்வார். மனிதனுக்கு சிந்திக்க தெரியும், ஆனால் அவன் விலங்குகளைப் போல பாலூட்டிகளைப் போல அவர்களும் ஒரு செயல்பாடு இருக்கிறது என்பதை அந்த ஃப்ராய்டியம் கோட்பாடுகளிலே அவர் நமக்கு குறிப்பிட்டு காட்டியிருப்பார். எதற்காக என்று சொன்னால், இங்கு படைப்பு தொழிலை செய்கின்றவன் இறைவன், ஆனால் இங்கு நாள் வகை நிலங்கள் நமக்கு தெரியும் இருக்கு கடவுள். அப்ப கடவுளை படைத்தவர்களே நாம் தானே, நாம் என்ன கடவுளுக்கு சலைத்தவர்களா என்று இவர்கள் புதிய கண்டுபிடிப்புகளின் அறிவியல் தொழில்நுட்பத்தின் விளைவாக ஏற்படக்கூடிய விபரீதங்களும் உண்டு. இந்த சாமியார் அவர் வந்து சொல்லும் பொழுது சொல்வார், சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடிய முருகனை சொல்லியிருப்பார் அந்த கதையில. அந்த கதையில பார்த்தா பின்னாடி இளமை, அந்த வலிமை, அழகு, தோற்றம் அப்படின்னு இருக்கும். எதிர்ப்பத்தி ஒரு கோயில் இருக்கும்போது அந்த கோரைப்படுத்தி பார்த்தாலும் அவருக்கு நம்பிக்கையும் அந்த இளமையினுடைய நிகழ்வுகள் வந்திருக்கும். சாமியார் என்பதனால்தான் அவர் இதை துறந்து விட்டு அமர்ந்திருக்கிறார். ஆனால் சாதாரண மனிதர்களை அவற்றை துறந்து எண்ணங்களை, அதாவது மனித எண்ணங்களை ஆசைகளை துறக்க முடியாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் நமக்கு ஒரு கருத்தை அவரை புலப்படுத்துகிறார். அந்த பனமலருக்கு அங்க மாண்டோப்பு இருக்கு அப்படின்னா, அங்க இளம் இன்றைக்கு சொல்லக்கூடிய இந்த இளம் பற்றைகள் சொல்லக்கூடிய இளம் மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு காலகட்டத்தினுடைய, அதைத்தான் நம்ம மீரா கூட அவர் சொல்லுவார், காலையை போல கட்டின்று தெரியாதே அப்புறம் சொல்லிட்டு தவறு செய்து விட்டால் அதை கண்டிக்கின்ற விதமாக சொல்வார், கழுத்தளவு நீரில் மூழ்கிவிட்டு கதறாதே பதறாதே என்று குறிப்பிடுவார். ஏனென்றால் அந்த இளம் வேகத்திலே அந்த பருவத்தில் அவர்கள் காதல் செய்திருக்கலாம், திருமணம் பற்ற விஷயங்களுக்கு அவர்கள் சென்றிருக்கலாம், சிலர் ஏமாற்றப்பட்டிருக்கலாம். ஆனால் அதை சொல்றார் அவர் சொல்லும்போது கூட, இன்று அந்த சிந்து பூந்தரை என்பது உண்டு, ஆனால் அங்கு ஏக்கங்களும் இதய துடிப்புகளும் தான். அதான் என்ன, அப்ப இந்த உலகத்தினுடைய வாழ்வில் சிலர் எதிர்பார்ப்புகளினுடைய எதார்த்தங்களை சிலருக்கு கிடைத்திருக்கலாம், அது ஏமாற்றமா இருக்கலாம். அதிகார இது பொது உடைமை தன்மையினுடைய சாரத்தை, ஏன்னா இது வந்து ஒரு இளைய சமுதாயத்திற்குரிய ஒரு அறிவுரைகளாக கூட அது, ஏன்னா சிலர் வந்து எதிர்பார்த்த நிகழ்வுகள் நடைபெறாதவது கூட அந்த இடுகாட்டை குறிப்பிடுகின்ற பொழுது, மருத்துவருக்குத்தான் அந்த ரகசியம் தெரிகின்ற பொழுது அந்த தவறுகளினால் சிலப்பட்ட சில விபரீதங்களின் விளைவுகளின் கூட அந்த சுடுகாட்டில் இன்னும் நெருப்பானது குவிந்து கொண்டுதான் இருக்கிறது என்கின்ற அந்த குறியீட்டு மொழியை பயன்படுத்தியிருப்பார் என்பது எனக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் அது இன்று காலப்போக்கில் நமக்கு இன்ற நவீன வசதிகளை கூட கொடுத்திருக்கு, ஆனா அதனால் ஏற்படக்கூடிய தாக்கங்களும் விளைவுகளும் அறிவியல் கண்டுபிடிப்பு ஆக்கத்தையும் ஏற்படுத்துகிறது, அழிவையும் பட்டியலிட்டுத்தான் கொண்டிருக்கிறது.
இந்த பாலத்தினுடைய சமரசம் என்று சொல்லி சொன்னால் இந்த உலகத்திலே நமக்கு எதற்காக சமரசம் சொல்கிறார்? ஒரு மனிதன் ஒரு காரியத்தை எடுக்கின்ற பொழுது அவற்றில் வெற்றி பெறுகின்ற பொழுது கூட சமரசம் கொள்வதில்லை, தோல்வி அடைகின்ற பொழுது ஏதோ ஒரு காரணத்தை கூறி சமாதானத்தை தனக்குள்ளே கூறுகின்றான் என்பதை இந்த சாமியார் என்கின்ற கேரக்டர் சொல்லும் பொழுது அந்த சீடையை கடித்துக் கொண்டு அந்த குழந்தை வலதுபுறத்துல இருக்குது, அந்த சீடையின் சத்தம் எல்லாம் கேட்குது. இந்த குழந்தையினுடைய பாதமா இருந்தாலும் அந்த ஒளிக்கரணங்கள் கீற்றுகளா இருக்கட்டும் எதா இருக்கட்டும் அந்த தண்ணிக்குள்ள இருந்து அந்த கால் பாதம் வந்தாதான் அந்த குழந்தையினுடைய பாதத்தை பார்க்க முடியும், திருப்பி தண்ணிக்குள்ள போகுது அப்படின்ற மாதிரியும் அந்த நிகழ்வுகளை நகர்த்தி கொண்டு சென்றிருப்பார். மனிதன் சிந்திக்க தெரியும், சிந்திக்க தெரியாமலாம் ஒண்ணு அவர் சொல்றாரு, அறிவை வந்து இறைவனிடத்தில் ஒப்படைத்திருந்தால் சரியாக இது இருந்திருக்கும். அப்படி மனிதனானவன் சிருஷ்டிகர்த்தாவாக இருந்து நாம் செய்த தவறுகளுக்கு பிரார்த்தித்தான் எல்லாமே இருக்குன்றதை விட நம்மளால செய்ய முடியுன்றதை விட கடவுளிடத்தில் ஒப்படைத்திருந்தால் அவனுக்கு இத்தகைய விளைவு ஏற்பட்டிருக்காது. ஏனென்றால் மனிதனுக்கு ஆக்க தெரியும், அதே சமயத்தில் அது அழியும் வரை காத்திருக்கவும் தெரியும். அதை எப்படி ஒன்றை உருவாக்குவது அழிப்பது என்பது, எப்படி ஒன்றை உருவாக்குவார், அதை பிடிக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் அதை அழித்து விடவும் செய்வார்கள். இதற்கு இந்த சூரியனுடைய கதிர்களினுடைய மறைவு என்பது அது அவலங்களினுடைய துன்பங்களினுடைய துக்கங்களினுடைய மறைவுகளாக கூட அது இருக்கலாம். அந்த மறைவுகள் நமக்கு எதை உணர்த்துகின்றன என்று சொன்னால் இந்த சொல்வார், இந்த சுழல்ல எப்படி ஒரு தர்ப்பை என்பது ஒரு புனிதம் தான், அந்த அந்த புனிதத்தின் தன்மையும் கூட எப்படி மாறுது அப்படின்னா, இந்த தர்ப்பைய ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கிட்டு நல்ல கருத்துக்களையும் நல்ல சிந்தனைகளையும் நம்ம வச்சிருக்கோம், ஆனா அதே நம்ம போகக்கூடாத சில பாறைகள் மாற்று வழிமாறிய பயணங்களாக ஒரு மனக்கட்டுப்பாடு இல்லாம, அதாவது பெரியோர்களுடைய சொற்களினுடைய வீச்சுகளையும் அறிவுரைகளையும் கேட்காமல் சென்றால் இந்த சுழலிலே மாட்டிக்கொண்ட தர்ப்பையினுடைய நிலை எப்படி அந்த நீருக்குள் மறைந்ததோ அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்துவோம் அப்படின்றதான் சொல்றாரு. நம்ம இலக்கியங்கள்ல சொன்ன மாதிரி இளமையும் சரி யாக்கை நிலையாமை சொல்லுவோம், செல்வம் நிலையாமை அப்படின்ற இந்த வாழ்வியல் தத்துவத்தையும் கூட இந்த கதையின் வாயிலாக புலமை புதுமை பித்தன் நமக்கு உணர்த்தியிருக்கிறார் அப்படின்றதுதான் தெரியுது. இந்த குழந்தையினுடைய நிகழ்வுகளை கொண்டு பார்க்கின்ற பொழுது அவர் குழந்தை கேள்வி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா இந்த புதிய ஒளி அப்படின்றதுல மனைவியினுடைய கனவுகளை சொல்லியிருப்பாரு. மனக்குகை அப்படி ஓவியம் அப்படின்றதுல வந்து மகாவிஷ்ணு வந்தவர் இந்த குழந்தைக்கு வந்து இரண்டு வரங்கள் கொடுப்பதாக வந்திருக்கும், அந்த வரங்களையும் மறுப்பார். அகலியினுடைய சாபத் நிவச்சனத்தை சொல்கின்ற பொழுது கூட என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த பெண்ணானவள் ஒரு கற்பு என்பது ரெண்டு பேருக்கு தான் பொது, இங்க ஒரு ஆணாதிக்கத்தினுடைய ராமனுடைய பாடம் பற்றுதான் மோட்சம் பெறுகின்ற பொழுது நான் திரும்பவும் இதே இந்திரன் மாறுவேடத்தில் வந்து ஏதோ விஷயத்தில் வந்திருந்தால் நான் மீண்டும் கல்லாக வேண்டும், மீண்டும் ஒரு ராமன் வரவேந்தவரை நான் கல்லாக இருக்க வேண்டும், அதற்கு நான் கல்லாகவே இருந்த ஒரு பெண் பேசுகின்ற பெண் புரட்சியையும் காட்டுகிறார். இவருடைய தொடக்க காலகட்டத்தினுடைய நிகழ்வு பொதுவுடைமை ஹிட்லர் முசோலினியை பயன்படுத்தி வந்தது. ஆனா இந்த கதையின் மூலமா நமக்கு என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொன்னா, மனிதன் பண்பட்டவனாக வாழ்க்கையின் தத்துவங்களையும் யதார்த்தங்களையும் உணர்கின்ற பொழுதுதான் அவனுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஒரு உண்மை புரியும். என்ன அப்படின்னா அதான் சொல்றாரு, இங்க இந்த மருத்துவட்ட போனாலும் என்னென்ன நிகழ்வுகள் வயோதிக காலத்திலையும் அவன் இறக்கலாம், இளமை காலத்திலையும் இறக்கலாம், ஆனா அதனுடைய இந்த தன்மையினுடைய செயல்பாடு சரியாக இருந்தால் அது சரியா இருக்கும், இல்லைன்னு சொன்னா பல்வேறு சமுதாய சிக்கல்களுக்குள் அவர்கள் ஆட்பட்டு கொண்டு தன் வாழ்வையே அவர்களுடைய போக்கில் இருந்து திசை மாறி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதைத்தான் இந்த கதை நமக்கு வந்து புலப்படுத்துது. இது எனக்கு இப்பொழுது தெரிந்த அளவுக்கு கொஞ்சம் சொல்லியிருக்கேன், அடுத்து சில வாய்ப்புகள் வருகின்ற பொழுது மீண்டும் அவற்றை வியாக்கியானமாக பண்ணிடுறேன். ஐயா வாய்ப்புக்கு நன்றி. சரவண பாண்டி அவர்கள், சாமியாரும் குழந்தையும் சீடையும் அப்படிங்கிற இந்த கதையை அது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மன பாதிப்புகளை
மிகவும் உன்னிப்பாக காதுகளால் அவதானித்து நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு கரையிலே சாமியாரும் இன்னொரு கரையிலே வந்து மரணத்தினுடைய தான் அறியாத ஒரு புதைகுடியிலே சுடுகாட்டையும் நமக்கு காட்டி செல்கிறார். மாமரங்கள், சிந்து என்ற பூக்களை உடைய மரங்கள் இவையெல்லாம் வர்ணிக்கப்படுகின்றன. சுலோச்சனா முதலியார் பாலம் என்று சொல்லக்கூடிய பல்விழுந்த கடவன் மறுபடியும் பல்லை கட்டி கொண்டு சிரிப்பதைப் போல சிரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுலோச்சனா முதலியார் பாலத்தை நமக்கு சொல்கிறார். அதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தற்பெருமை இவர்களுக்கெல்லாம் இந்த திருநெல்வேலி மாவட்ட மக்களுக்கு எப்படியெல்லாம் தோன்றி என்பதையெல்லாம் ஒரு விதமான நையாண்டித்தனத்தோடு கேலித்தனத்தோடு சொல்லியிருக்கிறார். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த வெள்ளம் அப்படிங்கிற ஒண்ணு, பொருணையாற்றில ஓடக்கூடிய வெள்ளம் அப்படிங்கிறது சித்தார்த்தன் என்கின்ற அந்த கதையிலே, ஹெம்மிங்வே சித்தார்த்தன் என்கின்ற அந்த நாவலிலே கடைசியில் வாழ்க்கையினுடைய உண்மையை வந்து ஆற்றை கடக்க உதவுகின்ற அந்த படகொட்டி மூலமாக அந்த கலைமாந்தன் தெரிந்து கொள்வான். அதுல இருந்து ஏதோ ஒரு குறிப்பு போல் நமக்கு தோன்றுகிறது. அதனால ஆற்றில் வரக்கூடிய வெள்ளம் ஒரு பக்கம் சந்நியாசம் வாங்க கொண்டிருக்கக்கூடிய ஒன்று, இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தை, அது கடுக்கென்று சீடையை கணிக்கக்கூடிய என்ன ஒரு கதை சொல்லி, கதை சொல்லி மூலமாக கருத்தை சொல்லக்கூடிய படைப்பாளி ஒவ்வொரு பொருளையும் தேர்ந்தெடுக்கிறதுலே அவன் மிக உன்னிப்பாக இருப்பான். சீடை என்கின்ற ஒரு தின்பண்ட பொருள், இரு குழந்தைகள் விரும்பி உண்ணக்கூடிய ஒரு பொருள், முறுக்கு இருக்குது, தேங்குழல் இருக்குது, இனிப்பு இருக்கிறது, அதையெல்லாம் விட்டுட்டு இந்த சீடை அப்படிங்கிறது வாய்க்குள்ள போட்டா வெளியில செய்து தெரியாது. முறுக்கு திங்கிற போதோ அல்லது தேங்குழல் சாப்பிடுகிற போதோ காரச்சேவை திங்கிற போதோ அது வாய்க்கு வெளியில தெரியக்கூடிய ஒன்று. ஆனா அந்த சீடை அப்படிங்கிறது என்ன மாதிரி பல் இழந்த ஒரு ஆட்களை என்ன செய்வாங்கன்னா சீடையை உள்ள போட்டு உதப்பிடுவாங்க. உதப்பிட்டு அதை நல்லா பொறுமை வச்சு அதுக்கப்புறம் அந்த நாக்குனாலே பட்டி டபக்குன்னு உள்ள போட்டுருவாங்க. அதனால அந்த சீடை அப்படிங்கிற ஒரு தின்பண்ட பொருளை இந்த கதை சொல்லி ஏன் தேர்ந்தெடுத்தான், அந்த சூரியன் கூட இந்த பிள்ளையினுடைய கால்பாதத்தை காண வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய ஒரு காட்சியை ஏன் காட்டலாம், பல்லை இழந்துவிட்டு மீண்டும் பல்கட்டிய கிழவன் சிரிப்பதை போன்ற தோற்றமுடைய சுலோச்சனா முதலியார் பாலத்தை ஏன் சொல்றாரு, இதெல்லாம் நமக்கு விவாதத்துக்குரிய ஒரு பொருள். இந்த பொருளோடு தொடர்புடைய பல பரிமாணங்களை சரவண பாண்டி அவர்கள் தன்னுடைய பதிவிலே சொன்னார்கள். இப்பொழுது வேறொரு பரிமாணத்தை நமக்கு முன்வைக்கப் போகிறார்கள் என்னுடைய அருமை நண்பர் முனைவர் விட்டல் பாபு அவர்கள். கோவிந்தப்பேரி அரசு உறுப்பு கல்லூரியிலே, பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியிலே தமிழ் பேராசிரியராக பணியாற்றி வரக்கூடியவர், கலாப்பிரியாவினுடைய கவிதைகளிலே தன்னுடைய ஆய்வை முனைவர் கட்டளை கைலாசம் நெறியாளுகையிலே செய்த கைலாசத்துக்கும் ஒரு பெரிய தீவிரமான எண்ணம் உண்டு. ஏனென்றால் அவர் தென்பகுதி திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவராக இருக்கிறதுனால திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய படைப்பாளிகளை பற்றிய இங்கு நிகழக்கூடிய சம்பவங்களைத்தான் அடிப்படையாக உங்களுடைய ஆய்வு தலைப்பாக எடுத்துக்கொண்டால் நான் நெறியாளனாக இருப்பேன். அந்த ஒரு கண்டிஷனை எப்பவுமே போடுவாங்க. அந்த அடிப்படையில் நிறைய பேர் ஒரு பிரயோஜனமான பயனுள்ள ஆய்வுகளை செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே நான் விக்டர் பாபுவை கலாப்பிரியாவுடைய கவிதைகளை பற்றி பேசுவதற்காக குற்றாலம் பராசக்தி மகளிர் கல்லூரியிலே நான், பன்னதாசன், கலாப்பிரியா, தமிழவன் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கருத்தரங்கு நடத்தும். கருத்தரங்கு நடத்துறது ஒண்ணுதான் என் வேலை அப்படின்னு இந்த மாதிரி பயனுள்ள படைப்பாளிகளை அறிமுகம் செய்ய வேண்டும். அப்படி கலாப்பிரியாவினுடைய கவிதைகளை பற்றி ஆய்வு செய்த முனைவர் புத்தன் பாபு அந்த சந்தர்ப்பத்தில் பேச வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். அப்பவே நாம எல்லாரும் சேர்ந்தே செயல்பட்டோம். அந்த தன்மையிலே புத்தன் பாபு அவர்கள் சாமியாரும் குழந்தையும் சீடையும் மீண்டும் மீண்டும் இந்த தலைப்பை நான் சொல்றது ஏதோ ஒண்ண வந்து அந்த கதை சொல்லி வழியாக இந்த படைப்பு
வேட்பாளி நாம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றை வைத்திருக்கிறார். அது தோண்ட தோண்ட தோண்டத்தான் நமக்கு என்னவெல்லாமோ வந்து உண்மையே இருக்கும். அதை மாதிரி இப்பொழுது விஸ்வம்பாபு அவர்கள் சொல்ல போகிறார்கள். அவருடைய கருத்தை நாம கேட்போம். சிவசையாவுக்கும் என்னுடைய நெறியாளர் கட்டளை ஐயாவுக்கும் இன்னும் மற்றும் நண்பர்களுக்கும் என்னுடைய முதல்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுமை பித்தன் ஆய்வு மேற்கொண்டு இருக்க போது கூட கட்டளை ஐயா என்ற வந்து ஒரு கட்டளை சொன்னாங்க. எனக்கு இப்ப புதுமை பித்தனை எனக்கு என்னமோ தெரியல நல்லா பிடிக்கும். அப்போ அவருடைய நாடகங்களை ஒரு ரெண்டு நாடகங்களை மட்டும் வச்சு ஒரு கட்டுரை எழுதி ஐயாட்ட கொடுத்தேன், நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை தாண்டி புதுமை பித்தனுக்கும் எனக்குமான உறவு அப்படிங்கிறது அவரை அவரோட நெருங்குறதுக்கான ஒரு விஷயம் வந்ததுக்கு காரணம் வந்து எங்க ஊரை வந்து அவர் பயன்படுத்தியிருப்பார். ஒரு ரெண்டு கதையில வந்து ஒரு கதையில சிங்கி குளத்தான் அப்படின்னு சொல்லுவாரு, இன்னொரு கதையில பாத்தீங்கன்னா சிங்கி குளத்தை வந்து திரும்ப திரும்ப ஒரு ரெண்டு மூணு தடவை பயன்படுத்தியிருப்பார். நம்ம ஊரை ஒருத்தர் வந்து பயன்படுத்திருக்காரு. இது இன்னொன்னு, எம்ஏ படிக்கும் போதெல்லாம் புதுமை பித்தன ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பமா அப்பதான் நான் உணர்ந்துட்டு இருந்த டைம். அப்போ இவ்வளவு பெரிய ஆளு நம்ம ஊருக்கு பத்தி பேசியிருக்காரு அப்படின்னு ஒரு ஆர்வம். அதுக்கு பிறகு புதுமை பித்தன் மேல ஒரு பெரிய ஈடுபாடு, பல்வேறு சூழ்நிலைகள் பல்வேறு கவிதைகளையும் அவர் அவருடைய கதைகளை வந்து படிக்கக்கூடிய சூழலும் இருந்துச்சு. சிஎஸ் கலேஜ்ல அறிமுகமாச்சு, அப்புறம் தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சோம். அவர்கிட்ட தொடர்ந்து படிக்கும்போது பாத்தீங்கன்னா அவர்கிட்ட உள்ள ஒரு முக்கியமான ஒரு தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா, பழமை பெருமை அப்படிங்கிற ஒரு விஷயம் அல்லது மரபு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவருடைய முழுக்கவே கேள்வி கண்டலா இருந்தாலும் குறிப்பா அவர் வந்து இந்த பழமையையும் அந்த பழம் பெருமையையும் அல்லது தொன்மங்களையும் வந்து கிண்டல் அடிக்கிறதுல கொஞ்சம் ருசிச்சு கிண்டல் அடிப்பார். மத்த விஷயத்த கிண்டல் அடிக்கிறத விட இந்த பழமையை கிண்டல் அடிக்கிறதுல ரொம்ப ருசிச்சு கிண்டல் அடிப்பார். ஏன்னா அகலிகை சாபமோச்சனம் அந்த மாதிரி எடுத்தாலும் சரி, காலனங்கிழவிலும் கூட அந்த யமனையே கிண்டல் அடிப்பார். ஏ வா பக்கத்துல வந்து உட்காருப்போ அப்படின்னு அந்த கிளையை வச்சு சொல்ல வச்சிருவாரு. இப்படி அவர் வந்து அந்த தொன்மங்களை, அதாவது கதிர் மகாதேவன் சொல்வார், தொன்மங்கிறது அதாவது நமக்கு சில விஷயங்களுக்கு உண்மை தெரியாது, அது ஏன் நடக்குது எப்படி நடந்ததுன்னு தெரியாது. இப்போ உலகம் எப்படி உருவாச்சு, ஏன் வானதியில் வருது, ஏன் மழை பெய்யுது, எப்படி மழை பெய்யுது, இப்படி இயற்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு நம்மளுக்கு வந்து அறிவியல் பூர்வமான காரணம் தெரியாது. அப்படி தெரியாத விஷயங்களுக்கு மனிதனால் அவனுக்கு அந்த நேரத்துல தெரிந்த அறிவை வைத்து கொண்டு அவன் வந்து சொன்ன விஷயங்களை நம்ம தொன்மம்னு சொல்லலாம் அப்படின்னு கதிர் மகாதேவன் அப்படிங்கிற ஒரு தொன்மங்கிற அந்த ஒரு நூலை சொல்லியிருப்பார். அதாவது தனக்கு தெரியாத விஷயத்த அப்போதைக்கு அந்த சின்ன குழந்தைக்கு கதையா சொல்லி ஏமாத்துறோம்லையா, அந்த மாதிரி இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சில நேரத்தில் நம்மளுக்கு தெரியாத சொல்ற மாதிரி விஷயம் சில கதைகள் மூலமாக அதுக்கு ஒரு காரணத்தை கற்பித்துகிறவார்கள். அந்த காரணங்கள் வந்து அமைஞ்சு போகும். இந்த கதை முழுக்க நிறைய இடத்துல அந்த காரணங்களை கிண்டல் அடிக்கிற அல்லது காரணங்களை கேள்வி கேட்கிற ஒரு விஷயம்தான் இருக்குது கடைசி வரைக்கும். ஏன்னா இவனுக்கு அறிவு வளர்ந்துருச்சு, மனிதனுக்கு அறிவு இப்போ வளர்ந்துருச்சு, முன்னாடி செஞ்ச தப்பை இப்ப எப்படி சரி பண்ணுன்னு தெரியல, சொல்லிட்டான், கதையை நிறைய சொல்லி முடிச்சாச்சு, இப்ப வந்து திரும்ப அதை வந்து எப்படி சரி பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு பெரிய இதுல இருக்கான், அதை சமாளிச்சுட்டு ஓட்டிட்டு இருக்கிறான். இப்ப தொடக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா மனிதன் கடவுளை படைத்தான், அதுக்கு பிறகு மனுஷன் கடவுளை மனிதனை சிருஷ்டிக்க ஆரம்பித்தான்னு சொல்றாரு. இந்த வார்த்தை பிரயோகம், அதாவது இந்த கதையை பத்தி இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, ஜெயமோகன் புதுமைப்பித்தனுடைய கதைகளை ரொம்ப ரசிச்சு படிக்கக்கூடிய ஆளு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 கதைகளை மொத்தம் 102 கதைன்னு இப்போ சொல்றோம், 100 மாங்க சிலர் 102, இப்போ கூட 100 ரூபாய்க்கு அந்த புத்தகம் வெளியிட போறதா சொல்லி இருந்திருக்காங்க. முதல் 2000 பேருக்கு அவ்வளோக்கோ அதை கொடுக்க போறதா, 102 கதைகள் இருக்கதா சொல்லப்படுது. இந்த 102 கதைகள்ல 12 கதைகளை மட்டும் சிறந்த கதைகள் அப்படின்னு ஜெயமோகன் வந்து அதை பட்டிட்டு இருக்கிறாரு. அதை கூட ஒரு இணைய நண்பர் வந்து என்ன பண்றாருன்னா அதை கிண்டல் பண்றாரு. எல்லா கதையும் சொல்லிட்டு இதெல்லாம் அருமையான கதை தான், இந்த கதையெல்லாம் சொல்லாம விட்டார் அவர் லைன்ல, ஆனா இந்த கதைய அதாவது சாமியாரும் குழந்தையும் சீடையும்ங்கிற கதையை எதுக்கு அவர் சொன்னார்னே தெரியல. அதை முதல்ல நம்மளுக்கு யாருக்குமே புரியவே முடியாது. அந்த கதையை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல ஒரு கோனர் நோட்ஸ் போடணும், இது அதுல என்ன விஷயத்தை இவர் புரிஞ்சுக்கிட்டு அது நல்ல கதைன்னு சொல்றாரு அப்படின்னு ஒருத்தர் இதை கிண்டல கூட பண்ணியிருந்தார் இந்த கதையை. அப்போ வெறும் ஒரு 2.5 பக்கம், 2.5 பக்கம் சொல்லலாம், அப்படி 2.5 பக்கத்துல உள்ள கதைய
கடந்து போறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. எனக்கு இன்னுமே அது அதுல இன்னும் நிறைய சொற்களுக்கு உள்ள நுழைஞ்சி பணம் பயணம் பண்ணாலும் அது போயிட்டே இருக்கும். அது ஒரு இந்த ஒரு சொன்ன மாதிரி ஞான குகை மாதிரி குகை மாதிரி போயிட்டே இருக்கு. ஒவ்வொரு சொல்லையும் தாண்டறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு எனக்கு. மனிதன் கடவுளை படைத்தான் அப்படிங்கிறாரு, அப்புறம் கடவுள் மனிதனை சிருஷ்டிக்க ஆரம்பித்தார். எப்ப படைத்தான்னு திரும்பவும் அந்த படைத்தான்ங்கிற வார்த்தையே போட வேண்டியதுனே, என்ன சிருஷ்டித்தான் அந்த ஏன் திடீர்னு சமஸ்கிருத வார்த்தைக்கு மாறுது? நீங்க அப்படியே நீங்க பைபிள் கூட கொண்டு போகலாம். இதுதான் அங்க பாத்தீங்கன்னா கடவுள் பூமியை சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதை இல்ல படைத்தார்னு சொன்ன என்ன அப்படின்னா சிஎஸ்ஐ காரங்கெல்லாம் பெரிய சண்டைக்கு வந்துருவாங்க. சிருஷ்டித்தார்னு சொல்லணும், அதுல இருக்கிற வார்த்தையை மாற்ற கூடாது, படைத்தார்னு தான் சொல்லணும் அப்படிமாங்க. சிருஷ்டித்தார்னு சொல்லணும், அந்த சமஸ்கிருத வார்த்தையெல்லாம் சொல்லணும் அப்படிமாங்க. ஏன்னா எபிரேய பாஷையில இருந்து எங்கெல்லாமும் மாறி அது கடைசியில் தமிழுக்கு வந்திருக்கு. சீகன் பால்கு டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அவர் ப்ரொடெஸ்டண்டா இருந்ததுனால அவர் சிருஷ்டித்தார்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா ரோமன் கத்தோலிக்கர்கள் மொழிபெயர்க்கும் போது அது தனித்தமிழ்ல மொழிபெயர்க்க செஞ்சிருக்கிறாங்க. பாத்தீங்க அப்படின்னா மனிதன் கடவுளை படைத்தான், ஆனா மனுஷன் பண்ற செயல் எல்லாம் ஒரு சாதாரண செயல். எப்படி நம்ம மாங்கல்யம் திருமாங்கல்யம், நம்ம மனிதர்களுக்கு மாங்கல்யம் கடவுளுக்குன்னு திருமாங்கல்யம்ங்கிற அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜ் மாதிரி இங்க மனுஷன் வந்து சாதாரணமா செய்யறான், கடவுளை வந்து படைக்கிறான், அப்புறம் கடவுள் மனிதனை சிருஷ்டிக்க ஆரம்பித்தான் அப்படிங்கிறார். ஏன் அந்த சமஸ்கிருத வார்த்தையை அவர் போடுறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு கிண்டல் இருக்கிறதாக எனக்கு தெரியுது. அந்த அந்த சிருஷ்டிக்கிற அப்படிங்கிற வார்த்தையிலிருந்தே நம்ம பிடிச்சு இழுத்து போனோம்னா அவர் யாரையெல்லாமோ அவரு கேள்விக்குள்படுத்துறார் அல்லது கேள்விப்படுறார் கிண்டல் பண்றாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அப்போ கடவுளை மனுஷன் தான் படைச்சாங்கிறதுல தெல்ல தெளிவா இருக்கிறார். ஏன்னா கதையினுடைய இறுதி பகுதியிலும் கூட அதை திரும்ப திரும்ப சொல்றாரு. ஏன்னா மனிதன் நல்லவன் தான், தான் உண்டாக்குன கடவுள்கிட்ட அறிவை ஒப்படைச்சிருந்தா புத்திசாலியா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதும், மனுஷன் தன் திறமையை அறிஞ்சிக்காம செய்த பிசகுதான் கடவுள்ங்கிறார். பிசகுங்கிற வார்த்தையை நம்ம இப்போ நம்ம அந்த பிசகுங்கிற ஒரு வார்த்தைய நல்ல அண்டர்லைன் பண்ணி கொஞ்சம் விளக்கமா பண்ணோம் அப்படின்னா புதுமைப்பித்தன் உயிரோடு இருந்தாருன்னா கலவு நினைச்சிருப்பாங்க அவங்க வீட்டுல. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பிசகுங்கிற வார்த்தை அவ்வளவு. ஏன்னா இப்ப உள்ள சூழ்நிலைக்கு பாத்தீங்க அப்படின்னா கடவுள் இல்லை அல்லது கடவுள் இருக்காரா இல்லையாங்கிற ஒரு கேள்வியை எவனாவது எழுப்பும் போது ஒரு அல்லது கடவுளை கேள்வியோ கிண்டலோ பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்திருக்கும். புதுமைப்பித்தன் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரியாருக்கு முன்னாடியே இருந்த ஒரு தீக்காக்காரரா இருந்து போறாரோ அப்படின்னு தோணுது எனக்கு. நான் அந்த அளவுக்கு இந்த கதை முழுக்க ஒரு அந்த கடவுள் பற்றிய கோட்பாடுகளை எதிர்க்கிறாரு. அப்படி எதிர்க்கிறவருக்கு பேரு சாமியார்னு பேர் வச்சிருக்கிறார். கதையோட தலைப்பே சாமியார். அது எப்படி சாமியாரு? சாமியார்னா ஏதாவது ஒரு மதத்தை பின்பற்றுகின்ற கோட்பாடை பின்பற்றுகின்ற ஒருத்தர் கடவுளா இருப்பாரு, ரைட். இவர் என்ன கோட்பாடை பின்பற்றாத ஒருத்தர்? இந்த இந்த அந்த சாமியாருடைய ஒவ்வொரு வரியும் பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு மனுஷனை எப்படி இவர் சாமியார்னு சொன்னார்னு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அதே மாதிரி திசை, நாலு திசையை காமிக்கிறாரு. அது அது அவரு சொல்ற அந்த திசை, இன்னொன்னு அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த 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 புவியியல், அதாவது என்ன சொல்றதுன்னா அந்த திருநெல்வேலி பற்றிய பதிவுகள், சென்னையை பற்றி நிறைய பதிவு பண்ணியிருக்கிறாரு. திருநெல்வேலியை பற்றிய பதிவுகள் அப்படிங்கிறது அவற்றை எனக்கு சொன்ன மாதிரி ஈர்ப்பு அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் சொல்லியிருந்தோம். அந்த தாமிரபரணி, ஏன்னா அந்த பாலம் அவர் சொல்ற இடம் பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம அந்த வண்ணாரப்பட்டிக்கு பின்பக்கமா பேசினா அந்த கோயில் கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற படித்துறைங்கிறது தெளிவா தெரியுது. நடுவில் போறது ஆறு, வெள்ளம் போகுது, வெள்ளத்தை தாண்டி போனா அந்த பக்கம் சுடுகாடு இருக்கு, சிந்து பூந்தரை. அப்பரும் திருஞான சம்பந்தரும் அவருடைய வாயால புகழப்பட்ட ஒரு தலம் சிந்து பூந்தரை அப்படிங்கிறது. அதை கூட அவர் சொல்றாரு, இப்ப பூ சிந்துறதுக்கு மரம் இருக்கு அப்படின்னு. இப்ப சிந்தல, ஆனா பூ சிந்துறதுக்கு மரம் மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்போ எழுத்தாளருக்கு சுடுகாடு, அந்த சுடுகாடு பல்வேறு தத்துவ விசாரணைகளை கொண்ட ஒரு விஷயம். ஏன்னா அதுல முன்னாடி உள்ளவர் பேசின மாதிரி ரண சிகிச்சை டாக்டர் வந்து வாழ்க்கைங்கிற நோயாளிக்கு மிக அவசியம். அது சுடுகாடுங்கிற ரண சிகிச்சை டாக்டர். மனுஷன் நான் தான் அப்படிங்கிற ஆணவத்துல அலைஞ்சிட்டு இருக்கிறான், அவனுக்கு அப்பப்ப இந்த மாதிரி சாவு வரும்போது நீ போய் பாடுறா இதாண்டா முடிஞ்சு போனோம்னா ஒண்ணுமே இல்லைனா இப்ப எரிச்சு ஒரு சின்ன டப்பால உனக்கு கொடுத்துருவானுங்க, உனக்கு வாழ்க்கைங்கிறது ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற தான் என்கின்ற அந்த ஆணவம் முதல்ல மனுஷனுக்கு ஒழியணும் அப்படிங்கிற ஒரு கருத்து அதுல காணப்படுது. அதுக்கு வலு சேர்க்கிற விதமா அதுல வரக்கூடிய இன்னொரு வரி, தலை நிமிர்ந்த நாணல் மறைந்தது. தலை நிமிர்ந்த நாணல் அந்த சூழலில் மறைஞ்சு போயிருக்கு. இந்த தலை நிமிர்ந்த நாணல் அப்படிங்கிறது, அப்போ எவன் ஒருத்தன் வளைஞ்சு கொடுக்குறானோ அவன் வந்து வாழ முடியும். தலை நிமிர்ந்து நின்றுச்சுன்னா அது வந்து வாழ்க்கை சூழல்ல காணாம போயிடுவான் அப்படிங்கிறது. அந்த ஆற வந்து நம்ம வாழ்க்கை பயணம், வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு நீண்ட பயணம்,
வாழ்க்கை பயணம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அது அவர் வாழ்க்கையினுடைய முடிவு அந்த கரையில பாத்தீங்கன்னா அது ஒரு சுடுகாடு, அதுல போய் முடியுது அப்படிங்கிறது. இங்க தொடக்கத்தினுடைய ஒரு புள்ளியா குழந்தையும் ஒரு விவரமான ஒரு ஆள், அதாவது வாழ்க்கையை பற்றிய பல்வேறு விசாரணைகளை கொண்ட முடிவு தெரியாத இன்னும் பல்வேறு சிக்கல்களையும் கொண்ட ஒரு சாமியார் இந்த படத்துல இருக்கிறார். அவருடைய இடது பக்கம் இந்த சுலோச்சனா முதலியார் பாலம். இன்னொன்னு புதுமைப்பித்தன்ட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம், 1930 சம்திங்ல வாழ்ந்தவர் அப்படின்னா அவர் வாழ்ந்த காலத்துல ஒரு ஒரு மிகப்பெரிய போராட்டம் இங்க வெள்ளக்காரனுக்கும் நம்மளுக்கும் நடந்துட்டு இருக்கு. இந்த மனுஷன் உட்கார்ந்து அவர் பாட்டு கிண்டலடிச்சுட்டே இருந்திருக்கிறார் சமுதாயத்தை. எங்கேயாவது இவர் அந்த காலத்துல வாழ்ந்திருக்கிறாரே உட்காந்து நம்ம ஏதாவது என்ன காலத்தையும் காட்டு கண்ணாடியாச்சே அப்பவே அப்படின்னு பார்த்தோம்னா அங்க எங்கேயுமே பார்க்க முடியல. சுதந்திர போராட்டங்களை பற்றியோ அது பற்றிய குறிப்புகளோ அவர் காலத்தில் வாழ்ந்த ஆட்களை பற்றியோ பெரிய குறிப்புகளோ எங்கேயுமே காண முடியல. இந்த கதையில ஒரு லைன், ஒரு சின்ன வார்த்தை வருது, அவரு சுலோச்சனா முதலியார் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு வந்து ஒரு சமாதானம் பண்ணாரு அவரு அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு வரலாற்று குறிப்பு வருது. அதாவது துபாஷ் அப்படிங்கிறது, அதாவது கட்டபொம்மு சண்டையின் போது சமரசம் பேச முயன்ற துபாஷ் அப்படிங்கிறாங்க. துபாஷுக்கு நிறைய அர்த்தம் வருது, அதாவது டிரான்ஸ்லேட் பண்ண வெள்ளக்காரனுக்கு டிரான்ஸ்லேட் பண்றக்கூடிய ஆளா, ரெண்டு மொழி தெரிந்தவர்களே துபாஷ் அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து ஒரு வட்டாட்சியர் பதவியே இருந்ததாக சொல்லப்படுது. புதுப்பித்தனுடைய கதையில வரலாறே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல இந்த கதையில மட்டும் ஆச்சரியமா ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு காணப்படுது. அதுவும் பாத்தீங்கன்னா அந்த சுலோச்சனா முதலியாருடைய பாலம் தொடர்பான ஒரு பெரிய வரலாறு அவரு சுட்டி காட்டியிருக்கிறார். அதாவது 1843 வந்து இந்த பாலம் கட்டப்பட்டதா சொல்லப்படுது. அந்த பாலம் கட்டப்பட்ட போது வெறும் 21 அடி அகலம்தான் இருந்ததாகவும், அதுக்கு பிறகு அந்த பாலம் ஒரு 11 கண்மாய், அந்த 11 கண்மாயில 2-3 கண்மாய் வந்து உடஞ்சு போச்சு. இந்த உடஞ்சு போச்சுங்கிறது இவர் பயங்கரமான ஒரு கிண்டலா பேசுறாரு. ஏன்னா பாலத்தை நம்ம வந்து வேற ஒரு குறியீடா சொல்றதுனால அந்த விஷயத்த சொல்ல முடியுது. ஏன்னா பெரிய நாண்டாம் அப்படிங்கிற ஒரு இன்னொன்னு அவர் தனியாவே கட்டிருக்கிறார். சுலோச்சனா முதலியாருங்கிறவரு மக்கள் இருந்து அதை கட்டணும்னு, இன்னொன்னு அந்த படகு அந்த பாலம் கட்டப்பட்டதுடைய வரலாற்றின் முன்னோடியும் இன்னொரு பெரிய விஷயம், ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை நடந்திருக்கு, கலவரம், ஜாதி சண்டை மாதிரி ஒரு மிகப்பெரிய சண்டை. படகுல யாரு முதல்ல ஏறது பின்னாடி ஏறதுங்கிற ஒரு பெரிய சண்டை வந்து, அதுக்கு பிறகு வெள்ளக்காரங்க பயங்கரமா சண்டை போட்டாருக்கானோ ஒரு பாலத்தை கட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி பாலத்தை கட்ட முயற்சி பண்ணதாகவும், அதுல ஆலோசனை குழுவில் இருந்த இவர் சுலோச்சனா முதலியார் வந்து நானே கட்டிடுறேன் மக்கள்கிட்ட பணத்தை கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவி வடிவாம்பாள் அப்படிங்கிறவங்களுடைய நகையையும் இவருடைய சொத்தையெல்லாம் வித்து அந்த பாலத்தை கட்டினதாகவும், அதுக்கு பிறகு அவர் இந்த இவர் பதிவு பண்ணியிருக்கிற அந்த நிகழ்ச்சியும் நடந்ததாக வரலாறு இருக்கு. அதாவது அவர் கட்டும்போது வெறும் 21.5 அடி அகலம் தான் இருந்திருக்கு. இப்ப நம்மளுக்கு 2 பஸ் போற மாதிரி இருக்கு, 2 பக்கமும் 5-5 அடி அகலத்துல மக்கள் நடமாடுறதுக்கும் பாதையும் கூட இருக்கு. அப்ப சுலோச்சனா முதலியார் பாலம்ங்கிறது இதுக்கு முன்னாடி சின்னதா இருந்திருக்கு, அதுக்கு பிறகு கட்டி 1967 பக்தவச்சலம் அப்படிங்கிற முதலமைச்சர் வந்து திரும்ப திறந்திருக்காரு அந்த பாலத்தை. 1867 1871 இந்த ரெண்டு காலகட்டத்துல ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வந்ததாகவும், அந்த நேரத்துல 2-3 கண்மாய் உடஞ்சு போனதாகவும், திரும்ப மக்கள்கிட்ட பணத்தை வாங்கி திரும்ப கட்டி கட்டினதாகவும் சொல்லப்படுது. அப்புறம் 1967 மீண்டும் புனரமைக்கப்பட்டு இப்படி இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய அந்த பாலம் அகலத்தோட 50 அடி அகலம், 40 அடியில அந்த ரோடும், 5-5 அடியில 2 பக்கமும் நடைபாதையும் இருந்ததாக அது பற்றி ஒரு பெரிய வரலாறு இருக்கு. ஏறக்குறைய 178 வருஷமும் ஒரு 2 மாசம் ஆச்சு இது வரைக்கும் அந்த பாலம் கட்டப்பட்டு அப்படின்னு சொல்லி நம்ம அதை ஒரு பெருமையா பேசிட்டு இருக்கோம். அந்த பெருமையை இவர் கிண்டல் பண்றாரு, அது வேற விஷயம். இப்ப அந்த பாலம் எதுக்கு குறியீடாக அவர் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தா, நிறைய பேர் பழம் பெருமை பேசலையா, அதனாலதான் அந்த பல்லு உடஞ்சு போன கிழவன் திரும்ப கட்டின மாதிரி இவன் கட்டிட்டு இருக்கான், நம்ம பழம்பெருமையை பேசிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி, அதாவது வயது முதிர்ந்த நாகரிகம் ஒன்று தன்னை வலுவுழுவது மாதிரி காட்டிக்கொள்வது போன்றிருந்தது. எவ்வளவு இதை எப்படி அவன் வந்து எனக்கு இதை புரிந்து கொள்ள கொண்டாடு சொல்லணும், இது இது என்ன கதை அப்படின்ட்டு அசால்ட்டா ஒரு பையன் சொல்லியிருந்து எனக்கு ரொம்ப அவனை ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா இந்த ஒரு லைனையே கடந்து போக முடியல. வயது முதிர்ந்த நாகரிகம் ஒன்று தன்னை வலுவுள்ளது மாதிரி காட்டிக்கொள்வது போன்றிருந்தது. ஏன்னா சிந்துஜா மொழி ஞாபகம், அந்த எங்க நாகரிகம் பெருசு, உங்க நாகரிகம் பெருசு, நாங்கள் பழமையானவர்கள், மிக பழமையானவர்கள் எங்களோட, இப்படி எல்லாமே நம்ம மிக பழமையானது எங்கிட்ட ஏறப்பிள்ளைனா நாங்க ஒரு காலத்துல வச்சிருந்தோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப அறிவியல் பூர்வமா நம்ம அணுகிறது இல்லை, அந்த அந்த விஷயத்தை அவர் கிண்டல் பண்றாரு அப்படிங்கிறது. இன்னொன்னு, ஒவ்வொருத்தையும் இருக்கக்கூடிய அந்த பழமை, பழம்பெருமை, ஜாதி பெருமை, அல்லது தங்களுடைய அந்த இனப்பெருமை, இன்னும் பல்வேறு அந்த பெருமைகளை அதை வந்து மூடி மறைச்சிக்கிட்டு பெருமை கம்பீரமா நின்றுட்டு இருக்கிற ஒரு விஷயத்துக்கு குறியீடாக அந்த பாலம்
நிக்கிறதாக நம்ம சொல்ல முடியும். ஆனா எப்படியும் கிழவன், பொய்ப்பல் கட்டி கொண்டால் எப்படியும் கிழவன் தானே, அப்படித்தான் இது அது வயது முருந்த நாகரிகம் ஒன்று தன்னை வலுவது மாதிரி காட்டிக் கொள்வது போன்றிருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம். இது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் திரும்ப வருது. அந்த தலைப்பை பார்த்து பாத்தீங்கன்னா குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. புதுமைப்பித்தனை பொறுத்த அளவுல அந்த குழந்தைக்கும் புதுமைப்பித்தனுக்கும் ஒரு பெரிய நெருங்கிய தொடர்பு உண்டு. ஏன்னா அவருக்கும் நிறைய குழந்தை, அவருடைய உண்மையான நிறைய குழந்தைகள் இறந்து போனதாகவும் கடைசியா தினகரி அப்படிங்கிற ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை இருந்ததாகவும் சொல்லப்படுது. அந்த தினகரியை நீங்க கடவுளும் கந்தசாமி பிள்ளைகளையும் பார்க்கலாம், புதிய வழியில பார்க்கலாம், நம்பிக்கையில பார்க்கலாம், அது அப்புறம் ஒரு நாள் கழிந்ததுங்கிறதுல அலமு அப்படிங்கிற ஒரு கேரக்டரா பார்க்கலாம். இப்படி பல்வேறு கதைகள்ல உழவு விட்டுருப்பாரு. ஒரே ஒரு கதையில மட்டும் ஒரு பையனா வருவான், ஒரு வயதானவர் அந்த ஒரு பெண் இறந்து போன ஒரு கதையில மட்டும் நினைவு பாதையில மட்டும் அந்த ஒரு பையன் மாதிரி சின்ன பையன் வந்துருவான். மற்ற கதையிலெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பெண் பிள்ளையாவே அந்த பிள்ளை வரும். அந்த பெண் அந்த பிள்ளையை வச்சு நிறைய தத்துவங்களை கூட அவர் விளக்குவார். இங்க இந்த ஒரு நாள் கழிந்ததுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சோசியலிச தத்துவத்தையே பேசுவார் அந்த பிள்ளைய மூலமா. அதாவது ஒரு கடைக்கு தீப்பிட்டி வாங்கிருக்க அனுப்பியிருப்பா அம்மா, கடைக்கு போன பிள்ளை வரலன்னு தேட போவாங்க, அங்க ஒரு ரிச்சாக்காரன் சண்டை போட்டுருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தா இவன் இனி வந்து கூட்டுற மாட்டாங்க வீட்டுக்கு, எதுக்கு அவன் எப்படி கூட்டுருவான் அப்படின்னு கேட்டா, அப்ப அந்த பிள்ளைய மட்டும் கூட்டு போறான், அப்ப அது வசதியான பிள்ளை, இனியும் கூட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சோசியலிச பிரச்சனையா அந்த பிள்ளை அங்க அந்த பிள்ளை மூலமா புதுமைப்பித்தன் இது பண்ணிட்டு இருப்பாரு. இப்படி அவருடைய கதைகள்ல பாத்தீங்கன்னா அந்த பெண் பிள்ளைகள் அப்படிங்கிற விஷயம் வந்து அதுவும் கடவுள் கந்திசாமி பிள்ளையெல்லாம் ஒரு 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 நகைச்சுவையே அழகா அந்த பிள்ளை சொல்லும். என்ன கொண்டு வந்த, என்னையே தான் கொண்டு வந்தேன் அப்படிம்பாரு அவரு. நீ தான் டெய்லி கொண்டு வந்துட்டு இருக்கிய, ஒரு பொறிகளையா வேண்ட கூடாதா அப்படின்னு அந்த பிள்ளை கேட்கும். ஒரு குழந்தைத்தன்மை. இப்போ என்னன்னா புதுமைப்பித்தன் இந்த குழந்தைகளுடைய அங்க அசைவுகளை ரசிக்கக்கூடியவரா இருக்கிறார். அப்போ வாழ்க்கையினுடைய தத்துவமே அதான், தன்னுடைய குழந்தைகள் அதாவது சிறு குழந்தைகள் வந்து அதுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அழகு, அதனுடைய கால் பாதங்கள், அதுதான் கதையினுடைய இறுதியிலே நீங்க பார்க்க முடியும். ஏன்னா என்ன எல்லாத்துக்கு நம்ம சண்டை போட்டு அடைக்கீங்களா, அதை விடுங்கடா முதல்ல, இந்த மாதிரி இங்க பாருடா இது இருக்குடா, இதை விட்டு போட்டு நீ சாமியை கும்பிட்டுட்டோ அல்லது நீ அதை சாமியை வச்சு சண்டை போட்டே கிடக்குறியே இங்க பாரு. என்ன அழகா அந்த பிள்ளை தன்னுடைய குழந்தையின் கால்கள் தண்ணீருக்குள் சென்று விடும், அடுத்த நிமிஷம் கிரகணத்துக்கு ஏமாற்றம். சூரியனாக இருந்தால் என்ன, குழந்தையின் பால துளிக்கு தவம் கிழந்துதான் ஆக வேண்டும். இதை விட ஒரு மனுஷன் ஒரு இயற்கையை அல்லது நமக்கு வாழ்க்கையில ரசிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை அவருடைய பாச்சல சொல்லும் போது அப்படி நம்ம ரசிக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையை கடந்து போறதுக்கு இவ்வளவு அழகான விஷயங்கள் எவ்வளவோ ஆங்காங்கே துளி துளியா கடந்துட்டு இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா இந்த கீழ்வானம், அதுல இருக்கக்கூடிய அந்த கோர சிரிப்பு, அந்த கோர சிரிப்புக்கு எதிர் சிரிப்பாக இருக்கக்கூடிய அந்த பேராட்சியுடைய சிரிப்பு, இப்படி பல்வேறு விஷயங்கள் அதுல இருக்கக்கூடிய அந்த சின்ன குழந்தையினுடைய அந்த கால் பாதம், அதுல இருக்கக்கூடிய அந்த சின்ன ஒரு அந்த கொலுசு மாதிரியான அந்த ஒரு அதுக்கு பேர என்ன சொல்லுவாரு, கால் காப்பு அப்படின்னு இருப்பார். சின்ன கால் காப்புகள் தண்ணீரிலிருந்து வெளிவரும் பொழுது ஓய்த்து போன சூரிய கிரகணம், அந்த சூரியன் எங்க எவ்வளவு பெரிய விஷயம், அதுவே இந்த சின்ன குழந்தையுடைய கால் பாதத்தை வெளியே எப்படாது கால மேல தூக்கும் பாத்துடலாம் அப்படின்னு இருக்க அந்த அழகை விட்டு போட்டு நீங்க ஏண்டா விஷயத்தையும் கூட அவரு விளக்குறாரு அப்படின்னு சொல்லலாம். இப்படி அதே மாதிரி அந்த சாவு பற்றிய அந்த விஷயத்தையும் ஒரு அது இயல்பானது, நீ வந்து எப்படினாலும் ஒரு நாள் நம்ம சாகதான் போறோம், ஒண்ணுமெல்லாம் ஆக போறோம். இதுல இந்த இந்த இதுல நான் நீன்னு ஒரு பெரிய தான் அப்படிங்கிற அந்த ஆணவம் அப்படிங்கிறத நீங்க வச்சுட்டு இருந்து பிரயோஜனம் இல்லை, வாழ்க்கையில அந்த ஆணவங்கிறது வேஸ்ட் அப்படிங்கிறது. இன்னும் இயற்கையை ரசிக்கிறது அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்களை நான் இதை பத்தி நீ பேசிட்டு இருந்தா நிறைய பேசிட்டு போயிருக்கலாம். ஏன்னா இன்னும் இது கதையை நிறைய பேர் வாசிச்சிருப்பாங்க, அவங்களுடைய கருத்தையும் கேட்கணுங்கிறதுக்காக நான் வந்து இது வரைக்கும் படிக்கிறேன். பிறகு நம்ம இதை பத்தி மீண்டும் ஏதாவது பேசலாம்னு பேசலாம். இந்த வாய்ப்பு கொடுத்த புதுமைப்பித்தனை ஒரு 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 அஞ்சாறு மணி நேரம் நடந்து உருள வச்ச, புதுமைப்பித்தனோடு சேர்ந்து ஒரு பெரிய சண்டை போட வச்ச ஐயாவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடிச்சு போய் நன்றி வரேன். பாபு அவர்கள், இந்த கதையுடைய ஒவ்வொரு தொடரிலேயும் ஒவ்வொரு வார்த்தைகளிலேயும் புதைந்திருக்கக்கூடிய முன் அடுப்புகளுடைய அதிலே தோன்றக்கூடிய பல பரிமாணங்கள்,
சூரியனே வந்து அந்த குழந்தையுடைய தந்தைன்னு சொல்லுவாங்க. கால் காப்புகளை காண்பதற்கு அவன் வந்து என்ன செஞ்சிருக்கிறான், காத்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தையினுடைய கால் காப்பு போட்ட கால்கள் எவ்வளவு தூரம் அந்த படைப்பாடி கதை சொல்லி ரசிச்சுட்டு இருப்பான் அப்படிங்கறதெல்லாம் ஒவ்வொரு தொடரிலேயும் புதைந்திருக்கக்கூடிய உள் அர்த்தங்கள். அதுல நம்ம என்ன சொல்றோம், கடலரும் மரபின் உள்ளுரைன்னு சொல்லுவாங்க தொல்காப்பியர். அந்த உள்ளுரை அர்த்தங்களை விட்டம்பாபு அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால நமக்கு பங்கேற்பாளர்கள் நிறைய பேர் வாதிடுவதற்கும் தங்களுடைய கருத்துக்கள் வைப்பதற்கும் நல்ல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. ஆகவே ஒவ்வொருத்தரும் அந்த இவர்கள் வியாக்கியானம் செய்தவர்கள் சொன்ன கருத்துக்கள் போக அதை தாண்டி தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பார்கள். ஆனால் என்ன போன்ற சாதாரண ஆட்களுக்கு அவை பயனுடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்களாகவே முன் வரலாம் சொன்னீங்கன்னா நான் சொல்லிட்டேன். கட்டள கைலாசன் சார் சொல்றீங்களா முதல்ல? உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நேரம். ஏன்னா புதுமை பித்தனை வந்து எப்படியெல்லாம் புரட்டி போட்டு ஆய்வு செய்ய முடிகிறது, அதுவும் முதல்ல சரவண பாண்டி அவர்கள் வந்து ஒரு வித்தியாசமான பார்வையில் அவர் ரொம்ப அருமையாக ஆழமாக அவரும் வாசித்து சொல்லியிருக்கிறார். விக்டர் பாபு பற்றி நாம் சொல்ல வேண்டாம், புதுமை பித்தனுடைய எல்லா கதைகளுக்குள்ளும் சென்று பல மணி நேரம் அவரோடு புரண்டு எழுந்திருச்சுக்கார்னு அவரே சொன்னது போல புரண்டு தான் எழுந்திருந்திருக்கிறார். அந்த எனக்கு நாம் படித்த உடனே எனக்கு ஆரம்பத்திலேயே உண்டு, ஒரு இடத்துல படைத்தல் போடுறாரு, அடுத்த ரவுண்டுக்கு போகும்போது சிறுசிஸ்டல் அப்படிங்கிறத போடுறாரு, இப்போ ரெண்டுக்கு ஏன் இப்படி பண்ணாரு அப்படிங்கிறது பல இடங்களுடைய வார்த்தைகள் தான். புதுவைப்பத்தினுடைய மிகப்பெரிய ஒவ்வொரு வார்த்தையும் கடப்பதே கடினம் தான். அந்த அளவுக்கு ரொம்ப ரசித்து பண்ண ரெண்டு பேருக்குமே என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள். ஏன்னா இப்படி இளைஞர்கள்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாக படிக்கும் பொழுது மகிழ்ச்சியாக தான் இருக்குது. நாமெல்லாம் அந்த காலத்தில் புதைப்பித்தனை படித்துக்கொண்டு அந்த காலத்திலிருந்து தொடர்ந்து அதை வாசிக்கக்கூடிய நிலையெல்லாம் ஏற்பட்டது. இக்காலத்தில் பார்க்கும்பொழுது இப்போ அண்மை காலங்களில் தத்துவங்களை தான் நிறைய வாசிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருக்குதில் ஒரு ஆர்வம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வயது ஒரு காரணமா என்னன்னு தெரியல. ஆனால் புதுவைப்பித்தன் தத்துவத்தை எப்படி விளாசுகிறாரு, அதை போட்டு எப்படி கிண்டல் பண்ணுறாரு, பல இடங்களில் பல செய்திகளை, அது அந்த பாலத்தினுடைய பல் உடைஞ்ச விஷயங்கள்லாம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. நான் இதை பார்த்துருமே இது என்ன சொல்ல நினைக்கிறார், மூன்று விஷயம் சொல்லுதாரு. ஒரு சாமியார் எடுத்துக்கிறார், அப்ப அந்த சாமியாருங்கிறது எதனுடைய குறியீடாக இருக்கும், அப்புறம் குழந்தைன்னு ஒண்ணு சொல்றாரு அது எதனுடைய குறியீடாக இருக்கும், சீடைன்னு சொல்றாரு இதனுடைய குறியீடாக இருக்கும். ஏன்னா நான் அண்மையில சைவ சித்தாந்தத்தை வாசிக்கிறதுனால அதுல பசு பதி பாசம்னு சொல்லுவோம், இதுல எது பசுவா இருக்கும் எது பாசமா இருக்கும் அப்படின்னு எனக்கு அதுல ஒரு வேறு வகையான ஒரு சுழற்சிய ஏன்னா ஏற்கனவே வாசித்து வர்றோம் தத்துவங்களை பற்றி. ஆனா புதுமைப்பித்தன் சைவத்தை பற்றியோ ஏற்கனவே எல்லாரையும் கிண்டல் பண்ற ஆளுதான், சைவத்தை பத்தி வேற எங்கேயும் கிண்டல் பண்ணிருக்கிறாரு பார்க்க வேண்டியது இருக்குது. ஆனா இந்த சாமியாருடைய வாழ்க்கை அவருடைய போக்கு ஒரு வகையா இருக்குது, அந்த குழந்தை ஜாலியா இருக்குது. ஆனா குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்ற மாதிரி அது எதை பத்தியும் கவலைப்பட ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அதனால பொதுவா சொல்லுவாங்க குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு நம்ம சொல்றது மாதிரி, அந்த குழந்தை தான் நமக்கு வந்து பதியா இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம். ரெண்டாவது அந்த சீடையை மூட்டையை போட்டுட்டு போகுது, அது மூட்டை மூட்டைன்னு சொல்லும்போது என்ன அந்த பாவ மூட்டை மாதிரி அதுதான் பாசமா இருக்குமோ, அதை ரசிக்குது அது. ஆனா இதுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கவன் யாரு, அந்த பசுங்கிற அந்த சாமியாரா இருக்குமோ, அவர் சாமியாரானோ என்ன செய்யறாரு, இன்னும் அவருக்கு ஆசை விடலை, அந்த பதியே அடைய முடியல, அந்த குழந்தையுடைய இதை ரசிக்க முடியல அவரால். அவர் சுடுகாட்டை பார்க்காரு, அங்க பார்க்காரு, பாலத்தை பார்க்காரு, ஆனா அவருக்கு அந்த பதிநிலை வரவே மாட்டேங்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் ஒரு சைவ சித்தாந்த வாதிச்சதுனால மூன்றுன்னு சொன்ன காரணத்தினாலும் அப்ப இந்த இது மனசுல அவருக்கு வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. புதுமைப்பித்தனுக்கு எனக்கு புதுமைப்பித்தனை வாசிக்கும் பொழுது இந்த சித்தாந்த அடிப்படையில் மூன்று சொன்ன காரணத்தினால, ஒன்று பதியாக அப்படி அழகா இருக்குது, குழந்தை தான் தெய்வம், அதுதான் என்னை பொறுத்த மட்டும் பதியாகவும், இந்த மூட்டை வந்து பாசம், அந்த சீடையை கடக்குன்னு கடிக்குது அப்பதான் ரசிக்கான். ஆகா சவுண்ட் யாரு கேக்குது, சாமியாருக்கு. அப்ப அவருக்கு என்ன கேக்குது, நம்ம பாசத்துல மாட்டிருக்குமோ, அந்த அடிப்படையில் எனக்கு தோணுது. இது என்னுடைய சித்தாந்தங்களை படித்த காரணத்தினால தோன்றிய ஒரு எண்ணம். ரொம்ப நன்றி. உண்மையிலே ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப ரசிச்சேன், ரெண்டு பேருடைய இதுவும் அதுவும் விக்டர் பாபு எவ்வளவு இது பண்ணிருக்கிறாருங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது.
வாழ்த்துக்கள். திரும்ப தொடர்ந்து இதை மாதிரி என்ன செய்யணும், மேலும் செய்ய வாழ்த்துக்கள், நன்றி. கட்டள கைலாசன் சாரு, நான் வந்து திருள்ளூர் பாபநாசம் கல்லூரியிலே வண்ணநாதவனுடைய ஒரு கதையை மாணவர்கள் மத்தியில வாசித்து வைப்போம். ஒரு அவனுக்கு கதையே தெரிஞ்சிருக்காரு, அதுல பாம்பும் பிடாரனும் அப்படிங்கிற கதையை வாசிக்க வச்சு இதுக்கு வேற ஏதாவது உனக்கு அர்த்தம் தெரிஞ்சா சொல்லுப்பா அப்படின்னு சொன்ன. என்னெல்லாம் முடிஞ்சிட்டான் இந்த பாம்பு பிடாரன் வாசிப்பு அப்படிங்கிறதுல ஐந்து புலன்களை கொண்டு வந்து அதுல வேற ஒரு இன்டர்பிரேஷன் கதை சொல்லி கொடுக்கிறார். வண்ணநரவனுடைய பாம்பும் பிடாரனும் அப்படிங்கிற கதைக்கு யாருமே அப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால வச்சிருக்கீங்களேன் அந்த மாதிரி சித்தாந்த ரீதியிலே ஒரு விளக்கம் கொடுக்குறது. நான் அப்பதான் புதுசா கேட்டேன். இப்போ எனக்கு சார் சொன்னது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமா இருக்கு. ஏன்னா அந்த ஆறு அப்படிங்கிற போதே வாழ்க்கையினுடைய ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் வேண்டாம். அப்புறம் பேராஜம்மன் கோயில், சுப்பிரமணியன் கோயில், சூரிய கிரகணம், குழந்தை இதெல்லாம் காமிக்கிற போது அவருடைய பார்வையிலே அவருடைய வியாக்கியானம் அவருடைய இன்டர்பிரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமான ஒன்றாகவே இருந்தது. இப்போ மரிய செபாஸ்டியன் சார் வந்து ஆர்வமா இருக்காங்க, நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க. ஐயா நன்றிங்கய்யா, விக்கதையா வாழ்த்துக்கள், ரொம்ப அருமையான ஒரு இது கொடுத்தீங்க, ரொம்ப நன்றிங்கய்யா. ஒரு சின்ன ஒரு தகவல் மட்டும்தான் பகிர ஆசைப்படுறேங்க. விக்டரியா வந்து அந்த சிறுகதையில இருக்கக்கூடிய அந்த நிலம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே அழகா ஒரு வரலாற்று பதிவுமா அழகா பண்ணாரு. எனக்கு அந்த சிறுகதையோட கடைசி வரியில இருந்து நான் தொடங்கலாம்னு ஆசைப்படுறேன். நான் அந்த சீரைய கடக்குன்னு கடிக்கிற அந்த ஒரு விஷயம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நிகழ்கால ஒரு விஷயம். அதாவது ஜென் தத் ஐயா வந்து சைவ சித்தாந்த போனாரு, நான் கொஞ்சம் ஜென்ல இருந்து கொஞ்சம் உள்ள பேரும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அந்த நொடியை ரசிக்கிற ஒரு விஷயம் வந்து ஜென்னுடைய ஒரு தன்மையா இருக்கும். இன்னும் குறிப்பா சொல்ல போனோம்னா அந்த ஆறு அப்படிங்கிறது எனக்கு வேறொரு இடத்துல இருந்து ஞாபகம் வருது. இந்த புனை வழிபடுவும் நீர் போல அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையுடைய ஒரு விஷயம் வரும். வாழ்க்கைங்கிறது என்னன்னு இந்த சிறுகதை ஒட்டுமொத்த ஒரு கருத்தே வந்து இந்த வாழ்க்கைங்கிற நிலையில அது நீ எவ்வளவு ஒண்ணாலும் அந்த பக்கம் ஒரு சுடுகாட்டை காமிச்சு இதுதான் முடிய போகுது அப்படிங்கிறப்ப சொல்றப்ப அந்த வாழ்தல்ங்கிற ஒரு நொடி இருக்கு இல்லைங்கய்யா, அந்த நொடியை ரசித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த சீடையில எனக்கு ஒரு தெரிப்பா இருக்கு. அதனால எனக்கு அங்கிருந்து கனியன் பொங்குட்டனாருடைய வரியில இருந்து வரக்கூடிய அந்த நீரோடை இதுல இருந்து ஜென் தத்துவத்துல அழகா ஒரு ரெண்டே ரெண்டு வரி சொல்லுவோம். ஆற்றில் தக்கையாகி விடு, காற்றில் சரியாகி விடு அப்படின்ட்டு. வாழ்க்கைங்கிறது என்ன அப்படின்னா ஒரு இலை உதிர்ற மாதிரி தான். இலையினுடைய ஒரு குறிக்கோள் இந்த இடத்துலதான் விழுகணும் அப்படிங்கிற கிடையாது, அது காற்றின் போக்குற எங்கேயாவது ஒரு இடத்துல போய் விழுகும். அது போலதான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சிறுகதையில எல்லா இடங்கள்லயும் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து என்ன அனுபவமா இருந்தாலும் சரி, அந்த நாணல் வந்து நீர்ல மூழ்கி போறதும், அப்புறம் அந்த பாலம் வந்து உடஞ்சி பண்ணிக்க அந்த கண்மை வந்து உடஞ்சி வர்றதும் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு பலமாக இருந்தாலும் அது நிலை கிடையாது, அது இன்னொரு போக்குல போயிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த இதுல இருந்த மாதிரி நான் பாத்தீங்க. அதாவது இந்த சீலை எனக்கு எங்க வந்து சேர்ந்து வருது அப்படின்னா ஒரு ஜென் கதை ஒன்று இருக்கும். அதாவது ஜென் குரு சீலர் வந்து அந்த வாழ்க்கையை பத்தி பேசிருக்கிறப்ப அந்த கதையினுடைய இறுதி பற்றி சொல்லி நான் முடிச்சுக்கிறேங்க. அத ஜென் அந்த நிலை என்ன அப்படின்னா அவங்க காத்துடைய போயிட்டு இருப்பாங்க, அது கால் தவறை கீழே விழுகிறப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேற குடிச்சு கீழே விழுந்துட்டு இருப்பாங்க. கீழே சிறுத்தை ஒண்ணு அவர்களை சாப்பிடறதுக்கு தயாரான்னு இருக்கும், அந்த வேரும் பிஞ்சு விழுகிறதுக்கு தயாரான்னு இருக்கும். அந்த நொடியில அந்த வேருக்கு பக்கத்துல வந்து ஒரு செறி பழம் ஒண்ணு இருக்கும், அதை சுவைக்கிற மாதிரிதான் வாழ்க்கை அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. மேல வந்து திறந்தாச்சு அந்த முதல் வரி, சிறிகளோட முதல் வரி தான் மனிதன் கடவுளை படைத்தாச்சு புரிஞ்சுது. கடைசி வரையில வந்து ஒரு தெளிப்புண்டு இருக்கு. அப்ப இந்த சிறுகதை முழுக்க முழுக்க என்னுடைய பார்வையில வந்து பாத்தீங்கன்னா கரியன் பூங்குன்றனாருடைய அந்த நதி நீரோட்டம் புதுப்பித்தின் வழியா வந்து ஜென்னுக்கு போயிட்டு வர்ற மாதிரி எனக்கு தோணுதுங்க. ரொம்ப நன்றி, சின்ன ஒரு கருத்து தாங்க. ரொம்ப நன்றி. அதாவது நிறைய கதைகளிலே வந்து மறக்கும் செய்திகளில் அந்த துன்புறத்துல நல்ல குடும்பத்தினார் அப்படின்னு உடனே நம்ம எல்லாரும் என்ன சொல்லணும்னா பல வரியைத்தான் சொல்லிட்டேன். சொல்லப்படி இருக்கக்கூடிய ஒரு நானும் ராமனுக்கமும் எப்படி இல்லாம போய்விட்டோம் அப்படின்னு அந்த கவிதையில
மியூட் பண்ணாதான் இருக்கும் ரெண்டு மூணு பேர் கருப்பையா அப்படிங்கிற சாரோ வேணுகோபால் நிறைய பேர் புக் பண்ணி விட்டுருக்காங்க. அதான் சவுண்டு கருப்பையா சார் உங்களோடதுல இருந்து தான் சத்தம் வருது. கருப்பையா சரிங்க சார், கொஞ்சம் கருப்பையா சார் மீட் பண்ணிட்டா தெரியல சார், கண்டிப்பா இல்ல. வேணுகோபால் சார் கொஞ்சம் மீட் பண்ணுங்க சார். சிவசூரியா நீங்க பேசுறது கேட்கல. வேணுகோபால் சாரோ சுரமணி சாரோ உங்கள யாரு மேலா இருக்காங்களோ வேணுகோபால் சார் பேசுறாங்க. இரண்டு பேரும் அந்த கதையை நான் இன்னும் கூடுதலா புரிஞ்சுக்கிறது மாதிரிதான் எனக்கு இருந்தது. எனக்கு வேணா ஒரு விக்டர்கிட்ட நம்ம கேள்வி கேட்கறதோ அல்லது சரவணங்கிட்ட கேள்வி கேட்கறதோ அல்ல, இந்த கதையை கூடுதலா ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது. விக்டர் இன்னும் கொஞ்சம் ஆழமா அதை வந்து ரொம்ப ஒவ்வொன்னா நம்ம அந்த இதழ்களா வந்து பிரிச்சு எடுக்கிற மாதிரி அற்புதமா சொன்னாரு. என்னுடைய வாசிப்பு அது எப்படி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன்னா, ரெண்டு சுழல் இந்த கதைக்குள்ள வைக்கிறாரு, ரெண்டு சுழலை வந்து கதைக்குள்ள வைக்கிறாரு. இப்ப விக்டர் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாரு, சாமியார வந்து ஏன் வைக்கணும், குழந்தைய ஏன் வைக்கணும், சீடைய ஏன் வைக்கணும், இதுதான் என்னுடைய விஷயம். இப்ப பெரியார் கருத்துக்கள் வந்து ஓங்கி ஒழித்த காலம், இப்ப கடவுள் இருக்காரா இல்லையாங்கிற ஒரு விஷயத்த ஒரு திக்கா காரனை விட ஒரு சாமியார் தான் சரியா சொல்ல முடியும். ஏன்னா அந்த சாமியார் தான் கடவுள் குறித்து தேடி 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 ஒரு முடிவுக்கு வர்றான். அது எந்த சாமியாருன்னு சொல்லல, அது கிறிஸ்தவ சாமியாரா ஜூவியா இல்ல இந்து சாமியார்னா நம்ம இந்து சாமியார் கூட வச்சுக்காங்க. எனவே அவர் ஒரு முடிவுக்கு வர்றாரு, சாமியார் வந்து தேடி தேடி கண்டடைந்த ஒரு முடிவுக்கு வர்றாரு. சரிங்களா, எந்த சுழல்ல நம்ம சிக்கிருக்கோம்னா இந்த கடவுள் என்கிற இருப்பு குறித்த இதுல சிக்கிருக்கோம். பல்வேறு சிக்கல் வந்து அவங்ககிட்ட அறிவை ஒப்படைக்காம நம்ம வைத்து கொண்டதுனால மனிதன் திரும்ப திரும்ப அந்த சுழல்ல சிக்கிருக்காங்கிற ஒரு விஷயம். சரி, எது உண்மை என்கிற ஒரு விஷயத்துக்கு அவர் கேள்வி கேட்கிறார். இன்னொரு பக்கம் குழந்தைய வைக்கிறார். குழந்தை பாக்குறது பூராமே பாத்தீங்கன்னா ஒரு இயற்கை சார்ந்த காட்சிகளா இருக்கு. எல்லா இடத்துலையும் நீங்க சூரியனை பத்தி அற்புதமா எடுத்துரைச்சீங்க. அந்த நாணல், அந்த ஒரு கரையோரத்துல எப்பொழுதுமே நின்று இருக்கக்கூடிய ஒரு நாணல் அந்த சுழல்ல சிக்கிக்கிருச்சு அப்படிங்கிறாங்க. இத ஒரு அவரு அவர் யாருடைய பார்வையில, குழந்தைதான் அது பாக்குது, சாமியார் பாக்கல. ஆனா ரெண்டு பேரும் நதி ஓடுறத பாக்குறாங்க. அப்ப குழந்தை பாக்குறது, அந்த குழந்தை பற்றி சொல்லும்போது போதெல்லாம் இந்த இயற்கை வந்து அவன் என்ன பண்ற, அந்த சமயத்துலதான் அந்த கடுக்கன்ற அந்த சீடையை வந்து கடிக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து தெளிவற்ற ஒரு உலகமா இருக்குது, அதாவது கடவுள் குறித்து. ஆனா அவரு சாமியார் தெளிவா இருக்காரு, ஆனால் மனித சமூகம் வந்து இந்த கடவுள் குறித்த இருப்புல வந்து சிக்கி அந்த சுழல்ல சிக்கி ஓடிக்கிட்டே இருக்குது. அது எப்படி இருக்குன்னா, அந்த நாணல் வந்து கரையில நின்ன நாணல் வெள்ளத்துல சிக்கும் போது ஒரு சுழட்டி அடிச்சு கரையில நின்னன்னா மனிதன் இந்த கடவுள்ங்கிற பிறப்புக்கு முன்னாடி இருக்கும் பொழுது அமைதியாக இந்த இயற்கை எப்படி இருந்ததோ, இந்த இயற்கை தான் உண்மை, இந்த இயற்கையோடு ஒன்று இதுதான் உண்மை என்ற ஒரு விஷயத்த வந்து அவன் புரிந்து அவன் பாட்டுக்கு இருந்தான். ஆனால் இந்த கருத்தியல் கடவுள் என்ற கருத்தாக்கத்துக்குள்ள வந்த பின்னாடி அவன் இந்த சுழல்ல மாட்டிக்கிட்டான். ஒரு நாள் இருக்கும் போது வேறொன்றாகவும், சுழல்ல மாட்டிக்கொள்ளும் போது அதில் எழும்பவே முடியாத அளவு அந்த சுழல்ல மாட்டிக்கிட்டான் என்கிறத குழந்தை ஒண்ணு பாக்கல, குழந்தையின் வழியா அதை காட்டாது. அந்த சைத்துல இவர் கேட்கிறாரு, ஒரு கேள்வி கேட்கிறாரு, இருக்காரா இல்லைன்னா ஆமா அப்படிங்கிற கடுக்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து அதுல முக்கியம் இல்ல, அந்த சாமியார் சொல்றது முக்கியம் இல்ல. இப்ப குழந்தையுடைய வயது என்னன்னா 4 வயது தான். நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா 4 வயது. அப்ப சாமியார், குழந்தை, சீடை, சரிங்களா. இப்போ குழந்தை வந்து சீடைங்கிறது உண்மையான பொருள், அந்த உண்மையான உணவு அங்கிறது உண்மையான பொருள். ஆனால் கடவுள் என்ற இருப்பு சந்தேகத்துக்குரிய ஒரு பொருள். குழந்தையினுடைய எல்லா அவசியமும் உண்மை சார்ந்து இருக்கிறது. அங்க நதி ஓடுகிறது, ஒரு சுழல்ல வந்து
ஒரு ஒரு நாணல் மூழ்கி கொள்கிறது, சூரியன் வந்து தவம் கிடக்கிறது, அவ பாதத்தில் எல்லாமே உண்மை. அப்ப குழந்தையினுடைய விஷயங்கள் பூராமே உண்மை சார்ந்த ஒரு கடவுள். எது கடவுள்னா குழந்தை சொல்றதுதான் கடவுள் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் போறாரு. குழந்தை தான் குழந்தை பார்க்கக்கூடிய எல்லா விஷயமும். சீடை என்பது நீங்க கடவுளுக்கு நிகரானா சீடை உண்மை, ஆனால் கடவுள் உண்மையாங்கிற ஒரு க்வெஸ்சன் அங்க இருக்குது சரிங்களா. எனவே குழந்தையினுடைய பார்வையில சொல்லப்படுகிற பூராவே உண்மையாக இருக்கிறது. நாம் உருவாக்கி கொண்ட கருத்தியலை சிக்கிக்கொண்டு அந்த உண்மையை தேடிக்கொண்டிருக்கும். அது பொய்யு பொய்ய உலகத்துக்குள்ள நம்ம சிக்கிக்கொண்டு மீள முடியாம இருக்கும், அது உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம் என்கிற இந்த விஷயம் அந்த குழந்தை அந்த சாமியார் குழந்தை சீடை இப்படி அவர் ரொம்ப கான்சியஸா வந்து இந்த மூணு வார்த்தையை வந்து வைக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுகிறது. உங்களுக்கும் சில கருத்துக்கள் தோணும், இன்னும் நிறைய விஷயம் பண்ணலாம், பட் அப்படி நம்ம யோசிக்கலாம்னு நினைக்கிறேன். வேணுகோபால் வந்து கடவுள் இருப்பு அப்படிங்கிற அந்த மதில்மேல் பூனை அப்படின்னு சொல்லுவாங்க, இதுவா அதுவா அப்படி எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய அந்த ஒரு பின்புறத்துல குழந்தையும் சீதையும் தெளிவாவே நமக்கு தெரிய வருது. ஆனா சாமியாருடைய நிலை போன்று நாம கடவுள் இருப்பு இருப்பின்மையில அல்லாடிக்கிட்டு இருக்கோமோ, அங்கேயா இங்கே போயிட்டு இருக்கோமோ, மதில்மேல் பூனையாக இருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு தத்துவம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ரெண்டரை பக்க அளவுள்ள கதையில வந்து ஒவ்வொரு வார்த்தையிலுமே எவ்வளவு பெரிய விஷயங்களை கொண்டு வருகிறார் என்பதை வேணுகோபால் ஐயா அவர்கள் அருமையாக சொன்னார்கள். அனுசார வேற யாரா சொல்லமணி சார் ஏதாவது சொல்றீங்களா? ஐயா வணக்கம். ஐயா ரெண்டு பேருடைய பேச்சுமே நல்லா இருந்தது. விட்டர் பாபு கொஞ்சம் ஆழமாவே பேசியிருந்தாரு. அந்த லேண்ட்ஸ்கேப் பத்தி விட்டர் பாபு நிறைய சொன்னாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த நம்ம சுலோசன முதலியார் குக்கரகுளம் அந்த இதுல இருந்து ஆரம்பிச்சு ஏறத்தாழ ஒரு 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 கிலோமீட்டர் கூட இருக்காது, அவ்வளவு இதுக்குள்ள வந்து அவ்வளவு செய்திகளை சொல்லிட்டாரு. தாமரபரணி உங்களுக்கு பாபநாசத்துல இருந்து ஏரல் முக்காணி வரைக்கும் கணக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா புதுமைப்பித்தன அளவுக்கு இந்த லேண்ட்ஸ்கேப்பை சொன்னவங்க யாருமே இருக்க முடியாதோ அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு தோணுது. ஒருவேளை இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தாமிரபரணியை மட்டும்தான் இன்னைய வரைக்கும் எல்லாருமே எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். மேலப்பாளையம், மேலப்பாளையத்திலிருந்து ராஜவல்லிபுரம் வரைக்கும் வச்சுக்கலாம், வள்ளிக்கணன் இருந்த ராஜவல்லிபுரம் வரைக்கும் வச்சுக்கலாம், இந்த பகுதி தான் எனக்கு என்னமோ அதிகமா பதிவாயிருக்குதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கும் தோணுது. இதே கருத்தை ஒரு 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 மாசத்துக்கு முன்னாடி விக்ரமாதித்யன் அண்ணாச்சு கூட பேசக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பு எனக்கு ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவர்கிட்ட நான் சொல்லும்போது அவரும் அதே தான் சொன்னாரு, எனக்கு இந்த பாபநாசத்துல இருந்து உங்க விக்ரமசிங்கபுரம் பாபநாசம் எல்லாம் யாருமே எனக்கு பெரிய லெவலில் எழுதல சுல்லைமணி, இந்த பக்கத்தை வந்து நிறையவே எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த அந்த பக்கம் சிறுவைகுண்டத்துக்கு கிழக்கே இன்னும் பதிவு பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை சொன்னாரு. அப்புறம் சிவசையாத இது பண்ணாரு ராமலிங்கம் பத்தின ஒரு ஒரு செய்தி. எனக்குமே இந்த கருப்பந்துறை, சிந்தமுந்துறை, வெள்ளக்கோயில் இந்த மூணுமே எனக்கு என்ன அப்படின்னா இந்த காசியில இருக்கக்கூடிய அந்த அடிச்சந்திரிகா காட், மணிச்சந்திரிகா காட் அப்படின்னு ஒரு ஒரு மூணு காட் உண்பாங்க. நான் பார்த்தது இல்லை, ஆனா எல்லாமே அதை வந்து நான் வீடியோல காணொலி காட்சியா பார்த்துருக்கேன். இந்த மூணையும் வந்து ரெப்ரசன்ட் பண்ற மாதிரியே எல்லா கதையிலையும் எனக்கு தோணும். கருப்பந்துறை எனக்கு உண்மையிலேயே வந்து ராமலிங்கம் தான் எனக்கு முதல் முறையா நான் காட்டினான். ஏன்னா அப்பவே நான் புதுமைப்பித்தன் படிச்சுட்டேன். எம்ஏ படிக்கும் போதே பெரும்பாலும் நான் அவருடைய எல்லா கதைகளையும் வந்து மனப்படமா சொல்ல முடியும்னா கூட நான் அந்த 102 கதையும் படிச்சிருந்தேன். ஒரு நாள் அவன் வீட்டுக்கு அந்த சைக்கிள்ல போகும்போது அவன் காட்டினான், ஏன்னா இதுதானே கருப்பந்துறை அப்படின்னா ராமலிங்கம் இதுவரைக்கும் நான் அதை பார்த்ததே இல்லப்பா, சிந்துமுந்துறையில வந்து அந்த விலாகம் போறக்கூடிய ஒரு ரோட்ல இருந்தது, எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் என்ன அப்படின்னா அது ஒரு சுடுகாடு அப்படிங்கிற ஒரு நினப்பு கூட இல்லாம நான் இறங்கி கீழே உடனே பார்த்தேன், நான் வரேன்னு உனக்கு இடம் தெரியாது அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு சொல்லி கொடுத்தா. அப்புறம் அந்த அவனுடைய இறப்புக்கு வந்து என்னால போக முடியல. மறுநாள் ஒரு மூணு நாள் கழிச்சு தான் நானே என் தம்பியும் போகும்பொழுது எனக்கு அதை அன்னைக்கு நான் பைக்ல போனேன் நானும் என்னுடைய தம்பியும். அப்புறம் சொன்னேன், சுரேஷ் இது புதுமைப்பித்தன் மூலமா எனக்கு அறிமுகமாச்சு, ராமலிங்கம் மூலமா அறிமுகமாயி கிடைச்சா ராமலிங்கத்தையும் இங்கேயே இது பண்ணிட்டாங்க அப்படின்னு. அதே மாதிரி சிந்துமுந்திரை எனக்கான ஒரு துறை. இதை கூட ஒரு ஒரு கவிதை எழுதும் போது ஒரு ஒரு பத்திரிகை ஆசிரியர் அந்த கடைசி வரியை நீங்க எடுக்கிறதுக்கு சம்மதிச்சா அந்த கதையை கவிதையை நான் போடுதேன் அப்படின்னாரு புதுப்புணல் ஆசிரியர். அப்புறம் நான் சொன்னேன், இல்லைன்னா அது வேண்டாம், நீங்க அதை போட வேண்டாம், நீங்க மத்த கவிதையை போடுங்க, அதை எடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்புறம் அவர் என்ன பண்ண நினைச்சாரோ தெரியல, அந்த வரியை நீக்கிட்டே அதை எனக்கு போட்டாரு. அப்புறம் வெள்ளக்கோயில் அப்படிங்கிறது எனக்கு சீசுமணி அண்ணாச்சிய கொண்டு போற அன்னைக்கு எனக்கு ஒரு அறிமுகம் ஆச்சு. எனக்கு அவரு அவர்கிட்ட இருந்தேன், கடைசி நேரத்துல அவருக்கு வாசிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு அங்க கொண்டு போய் இறந்து வச்சுட்டாங்க அப்படிங்கறத விட எனக்கு இந்த என்னுடைய கமலம் முழுக்கவே இந்த காலமும் கிழவியும் கதையே சுத்தி 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 ஓடுச்சு. ஐயோ இந்த இடமா இருக்குமா, அந்த இடமா இருக்குமா, இது உண்மையிலே அவர் எழுதியிருப்பாரு அப்படின்னு அன்னைக்கு தான் நான் வாழ்க்கையில முதல் முறையா பாக்குறேன். அப்புறம் இவர் அந்த உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த சாமியா இருக்கக்கூடிய இதை போன வருஷம் அந்த 2020 ஜனவரி மாசம் 5ஆம் தேதி அன்னைக்கு தான் அந்த சீசுமணி ஐயாவுடைய மனைவி அவங்க அந்த செல்வி அம்மா இறந்து போய் ஒரு 3 நாள் கழிச்சு அந்த காரியம் நடத்துற அந்த இடத்துல வச்சு இந்த படித்துறையில வச்சு அந்த காரியம் நடத்தினாங்க. அப்ப எனக்கு
எனக்கு என்ன ஒரு ஆசை, இந்த குழந்தை வச்சு காலை வச்சு விளையாண்டது அப்படிங்கறத இது பண்ணும்போது எனக்கு எனக்கு என்ன அறியாமலே கொண்டு போய் என் செருப்பை கலட்டி போட்டுட்டு அந்த இடத்துல நான் வேசி கட்டிட்டு தான் போனேன். அந்த வேசியை நல்லா மடிச்சு கட்டிட்டு அந்த இடத்துல உட்காந்து அதை காலை நினைச்சு நினைச்சு நான் பார்த்துட்டு வந்தேன். எனக்கு அதுல அவ்வளவு ஒரு ஒரு மகிழ்ச்சி. அதுல அன்னைக்கு ஒரு ஒரு திரைப்படத்துல நடிக்கக்கூடிய ஒரு நண்பர் வந்திருந்தாரு, அவர் மட்டும் இதை கவனிச்சு இது என்ன பண்ற நீ அப்படின்னாரு. காலம் நினைக்கிறையா, அது என் தாமிரபரையில காலம் இல்ல 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 நீ வேற என்னமோ செஞ்சுட்டு இருக்கிற அப்படின்னாரு. அப்புறம் நான் அவரை கூட்டு போய் அந்த மண்டபத்துல கல் மண்டபத்துல வச்சு நான் ஒரு மாதிரி எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமா போச்சு. அதை சொன்னேன், எனக்கு இந்த இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு கதை எழுதியிருக்காங்கடா அப்படின்ட்டு. அந்த படத்துல கூட அவர் ரெண்டு படத்துல திரைப்படத்துல நடிச்சிருவாரு. இப்ப விஜய் சேதுபதி கூட நடிச்சிட்டு இருக்கிறாரு. அவர் சொன்னாரு, பரவாயில்ல உன் கூட சேர்ந்து நான் இந்த இடத்த பார்த்துட்டேன் அப்படின்னு அவரே கேட்டார். இந்த இடத்த நம்ம ஒரு புகைப்படம் எடுத்துக்கலாமா உன் கூட சேர்ந்து அப்படிங்கிற அளவுக்கு அந்த படித்துறையிலே உட்கார்ந்து நான் ஒரு புகைப்படம் எடுத்த அனுபவம் கூட எனக்கு இருக்குது. எனக்கு அந்த விட்டுப்பாப்பை சொல்ல சொல்ல என்னுடைய கனவு ஃபுல்லாவே அப்படி ஓடிச்சு. நம்ம எப்போதுமே கொஞ்சம் சென்டிமெண்டாவே இருக்கிறோம். எனக்கு விட்டுப்பாப்பை நான் சொல்ல 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 இந்த இடமெல்லாம் எனக்கு அப்படி கண்ணு முன்னாடி வந்துருச்சு. பேரச்சியம்மன் கோயிலா இருக்கட்டும், அது பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கோயிலா இருக்கட்டும், அதுல சரியான ஒரு 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 ரோடு கூட இருக்காது. பேராச்சியம்மன் கோயில் வரைக்கும் கூட ரோடு இருக்கும், அப்புறம் அந்த இறக்கம் தான் போகும். எனக்கு அந்த இடத்துல போகும்போது ஒவ்வொரு தடையும் கூட எனக்கு ஏதோ இந்த புதுமைப்பித்தன் நடந்திருப்பாரா இந்த இடத்துல போயிருப்பாரா அப்படின்ட்டு ஒரு செய்தி அது உண்மையா பொய்யான்னு தெரியல. வண்ணதாசன் ஐயா கூட வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு ஒரு மாதிரியான மனநிலையில இருந்து அந்த இடத்துல போயிட்டு பார்த்துட்டு வருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி நண்பர்கள் மூலமா எனக்கு கேள்விப்பட்டேன். பேராச்சியம்மன் கோயில் போய் அந்த கல்மண்டபம் அந்த படித்துறை வரைக்கும் அவர் போயிட்டு வருவாரு அப்படிங்கிற அளவுக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்ன நினைவு எனக்கு இருக்குது. நல்லா இருந்தது. இன்னைக்கு ஒரு ஒரு நிறைவான ஒரு ஒரு கருத்தனமா இருந்தது. நன்றி நன்றி. சுடலை மணிக்கு வந்து புதுமைப்பித்தனுடைய சாயங்கால மயக்கம் அப்படிங்கிற ஒரு கதை உண்டு. அதுல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு உங்களுடைய மனப்பயணத்தை இன்னும் கூட அதிகப்படுத்துவதற்கு அந்த கதை உங்களுக்கு வாய்ப்பா இருக்கும். அதை நீங்க உங்களுடைய நினைவுல இருக்கும்பா படிச்சு பாருங்க. இப்படி நிலவியல் சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு பதிவுகள் மூலமாக நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், புதுமைப்பித்தன் புதுமைப்பித்தனுடைய சிறுகதை பிரதிகள் இன்றைய இக்காலகட்டத்திலே வாழக்கூடிய வாசகனுக்கு அவனுடைய பயண அனுபவத்தை மேலும் விரிவுபடுத்துவதற்கு எவ்வாறெல்லாம் அது ஒரு துணையாக இருக்கிறது அல்லது உதவி செய்கிறது என்கின்ற ஒரு மனப்பான்மையோடு நாம் அதை அணுக வேண்டும். சுள்ளமணிக்கு பார்க்கிறோம், வேணுகோபால் சாரை பார்க்கிறோம், கட்டளை சாரை பார்க்கிறோம், எல்லாருமே வந்து அந்த கதையை மனதுக்குள்ளே உள்வாங்கிக் கொண்டு அந்த கதையோடு பயணம் செய்யக்கூடிய இவர்களுடைய வெவ்வேறு விதமான அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டாங்க. அது ரொம்ப முக்கியம். அதுதான் ஒரு கதைப்பிரதி செய்யக்கூடிய உண்மையான ஒரு விளைவு அனுகூலம் என்று நான் சொல்கிறேன். அந்த வகையில் இன்னைக்கு உரையாற்றியவர்களும் வேற யாராவது இருந்தா நீங்க சொல்லலாம். வேற யாராவது இருந்தாங்கன்னா பாப்பையா சார் கொஞ்சம் ஒரே ஒரு கட்டுப்படுத்த ஒரு ஐயா சொல்லிட்டு இருந்தாரு, அதனுடைய தொடர்ச்சி தான். நானு குழந்தை சாமியை பார்த்ததுன்னு ஒரு இடத்துல வரும். ஓகேங்க. குழந்தை வந்து சாமியாரை பார்த்ததாகவும் சாமியார் வெள்ளத்தை பார்த்ததாகவும் வெள்ளம் தன் பாட்டுக்கு ஓடிக்கொண்டு அதாவது வெள்ளம் இவங்க ரெண்டு பேரிலையும் கவனிக்காததா ஒரு இடத்துல ஒரு வாசகம் வரும். இது இது இந்த இடைவெளி தான் இந்த கவிதையை இந்த கதையை நான் பார்க்கறேன். ஏன்னா குழந்தையின் ஒரு உலகம் தனி, சாமியாரோட உலகம் தனி, இயற்கையினுடைய உலகம் தனி. இந்த இயற்கையினுடைய செயல்பாடுகள்ல அந்த நாணல் தோன்றுதல் மறைதல் அப்படிங்கிறது வரும். இப்ப இயற்கையில தோற்றம் அழிவுங்கிறது எந்த திட்டமிடலுக்கும் உட்பட்டதல்ல. ஒன்று மற்றொன்றை சார்ந்து இருந்தாலுமே கூட ஒன்று மற்றொன்றை திட்டமிட்டு உருவாக்கி கொண்டதல்ல. ஆனா மனிதனுடைய ஊரு சுடுகாடு அந்த ஸ்ட்ரக்சர் அதுல பெருமை எல்லாமே திட்டமிட்டு உருவாக்கி கொண்டது. ஒரு இடத்துல வரும் அது அறிவு அறிவாலதான், அறிவுங்கிறது தெரியாதனாலையும் சிக்கல், அறிவுங்கிறது இருக்கிறதுனாலையும் சிக்கல்னு வருது. இப்ப இந்த செயற்கையான மனித உலகம் அந்த அறிவுங்கிற விஷயத்துக்குள்ள ஆட்பட்டு சிக்கலுக்குள் சிக்குண்டு கிடப்பதாக இந்த கதையை மையப்படுத்தி இருப்பதாகவும், ஆனா அங்கேயும் தோற்றம் அழிவு இருக்குது. இயற்கையிலையும் தோற்றம் அழிவு இருக்கிறது, மனிதர்களையும் தோற்றம் அழிவு இருக்கிறது. ஆனா மனிதன் அழிவுக்காக காத்து கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. ஏனென்றால் அது அறிவால் செயற்கையால் செய்யப்பட்ட உலகம், இயற்கையில அந்த சிக்கலே இல்லை. ஏன்னா அது தண்ணி ஓடுவது போல இயல்பான ஒன்று அப்படிங்கிறது இந்த கதைக்குள்ள டிராவல் ஆகுறத நம்ம கவனிக்க முடிகிறது. இப்படி இந்த இது இந்த கதை ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். ரெண்டாவது இந்த தத்துவத்தை கதையாக்குற ஒரு தன்மையை நான்
கதைகளின் தத்துவம் கதையாக மாற்றி எழுதப்பட்டிருக்கிறது புதுமை பித்தனால. ஆனா ஒரே ஒரு சிக்கலா நான் என்ன இதுல பாக்குறேன் அப்படின்னா, புதுமை பித்தன் இண்டிவிஜுவல குறிப்பில்ல, அதுக்குள்ள ஒரு கதை சொல்லி கதை சொல்லியின் பார்வையில் இருந்து கொண்டு ஒட்டுமொத்த கதையும் தீர்மானிக்கிறார். மனிதர் எப்படிப்பட்டவர், சாமியார் எப்படிப்பட்டவர், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. மனிதராக ஆகி அல்லது மனிதராக உருமாறி இந்த கதையை எழுதவில்லை. கதை சொல்லி மனிதராக உருமாறவில்லை, சாமியாராக உருமாறவில்லை. கதை சொல்லி கதை சொல்லியாகவே இருந்து கொண்டு இந்த கதையை வடிவமைத்திருக்கிறார் அப்படிங்கிறது அப்படிங்கிற ஒரு சிக்கலான விஷயமா இதை நான் அந்த கதைக்கான கட்டமைப்பின் சிக்கலாக நான் பார்க்கிறேன். நன்றி. ஒரு கதை சொல்லி படைப்பாடி கதை சொல்லி கதை சொல்லியாகவே இருந்து கொண்டு கதை மாந்தனாக மாறாமல் அந்த பிரதியை முன்வைத்திருக்கிறார் அப்படின்னு ராஜாவுடைய கருத்து நமக்கு இன்னொரு டைமென்ஷன் நமக்கு காட்டக்கூடியதாக இருக்கிறது. பாப்பையா சார் பற்றி பாருங்க சார். பேசுறது கேக்குதா சார்? பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க கேக்குதுங்க, நீங்க பேசுங்க சார். நான் வந்து இந்த கதையை வாசித்தது சுடலைமணி ஐயாவுடைய ஒரு மனநிலையில தான் நானும் இருந்தேன். இந்த தாபரவர்ணி ஆத்தக்கரையில எந்த படித்துறையில இருந்து எந்த மாதிரியான எந்த இடத்துல இருந்தா எந்த மாதிரி சிந்தனை வரும், முன்னணி படித்துறையில இருந்தா ஒரு சிந்தனை வரும், கோயில் படித்துறையில இருந்தா ஒரு சிந்தனை வரும், இவர் உட்கார்ந்திருந்த பேராச்சிவம் கோயில் படித்துறையில இருந்தா இப்படி சிந்தனைகள்லாம் வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம். ஒரு மாலை நேரத்துல ஒரு காற்று வீசும் போது எதிரில வந்து சிந்து முந்திர சுடுகாடு, ஐயா சொன்ன மாதிரி இந்த பக்கம் வெள்ள கோயில், இந்த மாதிரியான ஒரு நிலைமையில சுலோச்சன முதலியார் பாலம், ஒரு கண்கொள்ளா காட்சி அது. அந்த நேரத்துல புதுமை வித்தன் வந்து ஒரு அருமையான தலைப்புல சொல்லிட்டு இருக்கிறாரு. சாமியார் யாரு? திருமூலர் இருக்காரு, சிவவாக்கியர் இருக்காரு, நட்டகல்ல தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் அப்படின்னு ஒரு புரட்சிகரமான சிந்தனைகளை சொன்ன சாமியார் தான் அந்த சாமியார் எல்லாம். பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் இந்த ரெண்டுல புதுமை பித்தன் சாடி இருக்கிறது சோகால்டு பக்தி மார்க்கம். கடவுள்னு பாப்புலர் பார்லன்ஸ்ல நம்ம என்னத்தை சொல்லிட்டு இருக்கிறோமோ அதை தான் அவர் சாடி இருக்கிறாரே. அவருடைய மெய்ப்பொருள் அப்படியான அந்த மாதிரியான சித்தாந்தங்களை எல்லாம் வந்து அவர் வந்து தொடல. இந்த ஞான மார்க்கத்தை வந்து அவர் வந்து அதை தொடரவே இல்லை. இந்த பக்தி மார்க்கம்னு சொல்லி உலகத்துல தெரிஞ்சிட்டு இருக்கிற அந்த மார்க்கத்தை அவர் வந்து சாடி இருக்கிறாரு. அந்த குழந்தை அப்படிங்கிறது ஒரு பகுத்தறிவுவாதத்தினுடைய இள வயது, ரேஷனலிசம் அப்பதான் பிறந்து வந்துகிட்டு இருக்கு. அந்த அது அதனுடைய கடுக்கின்ற சத்தம், வேற எந்த பொருளை சாப்பிட்டாலும் சத்தம் போடாம சாப்பிடலாம், மிச்சரை சாப்பிட்டா சத்தம் வராது, கடுக்குன்னு சாப்பிட்டு சீடையை மட்டும் உடையும் போது கடுக்குன்னு சண்டை வரும். ஸோ அந்த சத்தம் வந்து புதிதாக எழுந்திருக்கக்கூடிய அந்த பகுத்தறிவுவாதத்தினுடைய ஓசை. அது வந்து அவர் சொல்ற மாதிரி நம்ம நிறைய பிசகுகள் பண்ணியிருக்கிறோம், பிசகுகளுக்கு எண்ணிக்கையே இல்லை, அந்த பிசகுகள் எல்லாம் குறையணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் மூட கருத்துக்கள் எல்லாம் வந்து குறைக்கணும் அப்படிங்கிற கருத்தை வந்து அவர் சொல்றாரு. அந்த படித்துறையில இருந்து இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை அவர் வந்து ஒரு நம்ம எல்லாருக்கும் அது அந்த இடம் வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அந்த இடம் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு. இந்த கதையை திருப்பி திருப்பி படிக்கும் போது நமக்கு தோணுறது சிவவாக்கியரும் திருமூலரும் சொன்ன நல்ல தத்துவங்கள் எல்லாம் நம்ம வந்து உள்வாங்கிக்கிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு தோன்றது. சிவவாக்கியர் திருமூலர் என்று சொல்ற போது சித்தர்கள் மரபு அப்படிங்கிறது புதுமை பித்தனுடைய ஒரு அவருடைய மரபை ஏற்படுத்த தோற்றுவிக்கக்கூடிய ஒரு ஒளிக்கீர்த்தாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது பாப்பையாசர் வச்சேன். அதனால அந்த கடவுள் பற்றி சொல்லக்கூடியதுல சித்தர்களுடைய மரபை புதுமை பித்தன் பின்பற்றிருக்காரோ அப்படிங்கிற ஒரு ஆலோசனை செய்யக்கூடிய அளவு பாப்பையாசர் ஒரு பொறியாளராக நமக்கு நல்ல கருத்தை சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி. கந்தசாமி சார் இருக்காங்களா? ஆமாங்க சார். வந்து இந்த ரெண்டு பேரு பேசினதுலயும் இந்த விவாதங்கள்லயும் ராஜா சொன்னதுல இருந்தையும் ஒரு கருத்தை நான் ஒட்டுமொத்தமா புதுமை பித்தன் மேல வைக்க விரும்புறேன். என்ன அப்படின்னா, இந்த கடவுள் காமம் சாதி போன்ற விஷயங்கள் கான்ட்ரவர்ஷியலானது, இதை வந்து மனிதர்களிடமிருந்து அதை குறிப்பா இந்திய மனிதர்களிடமிருந்து தொடைத்தெறிந்து விட முடியாது, அந்த தெளிவு வந்து புதுமை பித்தனுக்கு இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப சமத்காரமா வந்து இந்த விஷயங்களை வந்து மறுதளிக்காம இந்த விஷயங்கள் மீது வந்து உடைப்பை ஏற்படுத்துகின்ற வாசிப்பை நிகழ்த்துகிறார். அதுல வந்து புதுமை பித்தனே வந்து ஒரு மனிதராக அந்த படைப்புகளுக்குள்ளார இருக்கிறார். நோக்குநிலை புதுமை பித்தனுடைய நோக்குநிலையா இருக்கு. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, அதாவது இவை இல்லை என்று மறுப்பது வந்து புதுமை பித்தனுடைய குரல் இல்லை.
அதே மாதிரி வந்து இல்லைன்னு மறுத்துட்டாக்கா அங்க படைப்புக்கு வேலை இல்லாத போயிடும். படைப்பாக்கம் அப்படின்றதோ அல்லது வந்து வாசகர்களுடைய உரையாடல்ன்றதோ தடைப்பட்டு போயிடும். வாசகர்கள் எதை உண்மை என்று நம்பிக்கொண்டு இருக்கிறார்களோ அதன் மீது பயணப்படுவது, அவற்றை இல்லை என மறுக்காமல் அவற்றின் மீது விமர்சனங்களை முன்வைப்பது, அந்த மாதிரியான ஒரு இது வந்து இவருக்குள்ளார இருக்கு. அதனாலதான் இவர் வந்து இவருடைய படைப்புகள்ல கடவுள் திரும்ப திரும்ப இடம்பெறது. கந்தசாமி பிள்ளையும் சரி, அதே மாதிரி சாபமோசனம் அகலிகை இந்த மாதிரி விஷயங்களும் சரி, கடவுள் இல்லாம கதைகள் இல்ல, அதே மாதிரி வந்து காமம் இல்லாத கதைகள் இல்ல, அதே மாதிரி சாதி இல்லாத கதைகள் இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்த வந்து ஒரு சமத்காரமாக பயன்படுத்துகிறார். அதனால வந்து அதனாலதான் புதுமை பித்தன் வந்து இந்த 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 மாஸ் கல்ச்சர் சைக்காலஜிய வந்து இவர் வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ற மாதிரியான விஷயங்கள பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. டெஸ்ட்ராய் பண்றது இல்ல, டிஸ்டர்ப் பண்றது. இதில் இதுதான் வந்து புதுமை பித்தனுடைய வெற்றியாகவும் பார்க்கப்படுகிறது. புதுமை பித்தனை தாண்டி போவதற்கான இடத்தையும் வந்து இந்த இடத்துல இருந்துதான் நாமையும் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அதாவது புதுமை பித்தனை தாண்ட வேண்டிய ஒரு இடம் வந்து இந்த இடம், புதுமை பித்தனை விமர்சனம் செய்வதற்கான இடம் இந்த இடம். அதே மாதிரி வந்து புதுமை பித்தனுடைய இந்த சைவ வேளாள மரபு அப்படின்றது வந்து அவருடைய கதைக்குள்ளார எப்படி ஊடாடி இருக்குன்னு ராஜகோதம் போன்றவங்க எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடத்த வந்து ரொம்ப பக்குவமா இவர் கையாண்டிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஐயா. நன்றி ஐயா. நன்றி. நல்ல கந்தசாமி சாரோ ராஜா சாரோ அல்லது எல்லாருமே வந்து அதாவது ஒருத்தருக்குத்தர் மறுக்க வேண்டும் அப்படிங்கிற இல்லாம இந்த கதைகள் தந்திருக்கக்கூடிய வேறொரு டைமென்ஷன். ஐயா வணக்கம். சுடலை மணி எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் வாய்ப்பு, இன்னொரு ஒரு நிமிஷம் ஆங்கிலத்துல சில எழுத்தாளர்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய இந்த லேண்ட்ஸ்கேப் நிலத்துக்கு வந்து போகக்கூடிய அதை சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு இதை இப்ப புதுசா வச்சிருக்காங்க ஐயா. எங்களுக்கு நாங்க விபரமா கேக்குறோம். இப்ப நானே 12 ஆண்டுகளா வெளியூர்காரன் ஆயிட்டேன், கொங்கோட்டாரக்காரன் ஆயிட்டேன். எனக்கு நீங்க விக்டர் பாபு, நம்ம கட்டளை கலேசம் எல்லாம் சேர்ந்து இந்த ராமணேஷ் மரியசபசியம் நம்ம வேணுகோபால் சாரு வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு நாங்க ஏதாவது பண்ண அப்படின்னா, குறிப்பா இந்த புதுமை பித்தன் கதைகள்ல வரக்கூடிய சில இடங்களை எங்களுக்கு கொண்டு போய் காமிச்சா ரொம்ப மகிழ்ச்சியா இருப்போம். அது உங்க கூட நாங்க போறதுல எங்களுக்கு ஒரு உற்சாகமா இருக்கும் அப்படிங்கிற நினைக்கிறோம். ஏதாவது ஒரு வாய்ப்புல நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்களை எல்லாம் கூட்டிட்டு போனீங்கன்னா ரொம்ப வாய்ப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். மரிய சபசி நான் அடிக்கடி என்ன கேட்டுட்டு இருப்பாரு, ஆனா என்ன ஒருதலையாவது அந்த இடத்துக்கு கொண்டு காமிச்சிருங்க அப்படின்னு. அதே மாதிரி வேகபாலன் அடிக்கடி என்ன கேட்பாரு, ஓ நீங்களே வச்சுக்கிறீங்களே அந்த தமிழ் பண்ணிய அப்படின்ட்டு. ஏதாவது ஒரு சூழ்நிலையில நீங்க ஒரு ஏற்பாடு பண்ணீங்க அப்படின்னீங்க நாங்க எல்லாரும் வர்றோம். ஒரு இடங்கிறது இந்த கூட்டமா போய் நம்ம பார்த்தா இதோட நல்லா இருக்கும் அப்படியே ஒரு பெருமைப்படுத்துற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. சுடலைமணி சாருக்கு ஒரு சின்ன ஒரு தகவல், இப்ப நாங்க அதுக்காகத்தான் தாமிர வருணி தமிழ் வனம்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்திருக்கோம். சார்ட்ட கூட அந்த புத்தகத்தை ஒரு 40 புத்தகத்துல பக்கத்துல எழுதி வெளியிட்டிருக்கேன். சிவ சார் படிச்சிருப்பாங்க. நோக்கமே அதுதான், தாமிர வருணிங்கிறது பொதிகை முதல் புன்னைக்காயல் வரை. ஏற்கனவே சிவ சார் அவருடைய உதவியோட நம்ம கடற்கரையில உட்கார்ந்து நாவலை பத்தி பேசணும், மலை மேல உட்காந்து பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். சிங்கி குளத்துக்கு போய் அதுக்குன்னு வாய்ப்பு கிடைக்கல. ஆற்றங்கரையில உட்காந்து பேசியிருக்கிறோம். வண்ணதாசன் சாரு, சிவ சார், நாங்கெல்லாம் போய் நமக்கு அது சிவசாயம் அந்த அங்கெல்லாம் போய் படிச்சிருக்கிறோம், நாவலோட உரையாடி இருக்கிறோம். மலை மேல ஒரு மாதிரி நாங்க இந்த மாதிரி சார் அடிக்கடி சொல்லுவாங்க, குறிஞ்சி முல்லை மருதம் இந்த மாதிரி நிலங்கள்ல உட்காந்து அதை விவாதிக்கணும்னு பேசி ரெண்டு இடத்த முடிச்சிருக்கோம். சிங்கி கூட மலை மேல உட்காந்து பேசுறதுக்கு சீக்கிரத்துல ஏற்பாடு பண்ணிடுவோம். அது மாதிரி சுடலமணி மாதிரி சார் மாதிரி ஆட்கள்லாம் அந்த அவங்களுக்கான நேரத்தை சொல்லியாச்சு, நம்ம என்ன செய்யலாம், அதுக்கான ஒரு வாசிப்பு ஏற்பாடை இயற்கையோடு ஏற்படுத்தலாம்னு உண்மையிலே அதை தெரிஞ்சுக்கிறேன். தொடர்ந்து அதை மாதிரி செயல்படுவோம். மேலும் அமைப்புடைய நோக்கமே அதுதான், சாருடைய நோக்கமும் அதுதான். ரொம்ப நன்றி. எனக்கு இதுல ஒரு வார்த்தை கிடைச்சது, எல்லாரும் அடிக்கடி நான் தாமிர வருணி தமிழ் உணர்ந்து கொடுத்தோன்னு தாமிர வருணின்னு ஏன் போடுறீங்க, நிறைய பேர் தாமிர பரணின்னு எழுதுறாங்களே அப்படின்னு. ஆனா புதுமை பித்தன் தாமிர வருணின்னு எழுதுறாரு, பரணிக்கும் தாமிர வருணி அந்த சொல்லுக்கு தொடர்பே இல்லை. என்னுடைய கட்டுரையில கூட அதை கொடுத்துருக்கேன் அந்த புத்தகத்துல, அதை மேல அதை பத்தி நம்ம விவாதிப்போம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தொடர்மணியினுடைய நேட்டிவ்ஸுக்கும் என்ஆர்ஐக்கும் அந்த கோரிக்கை வந்து விரைவில் நிறைவேற்றி தரப்படும் அப்படிங்கிற இதோட நமக்கு நேரம் 1:30 அவர்கள் கொடுத்த நேரமானது நெருங்கிவிட்டனால இப்பொழுது கல்லூரி நிர்வாகம் நான் இந்த 2.5 பக்க அளவுல ஒரு 2.5 நாள் 2.5 மாசம் 2.5 வருஷம் கூட பேசலாம் போல இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு விசாரமான வியாஜானம் பண்ணக்கூடிய தன்மையிலே பாப்பே சார் முதல் எல்லோருமே வந்து பகிர்ந்து கொண்டார்கள். இப்பொழுது கல்லூரி நிர்வாகம் விரைவாக அவருடைய பணியை செய்ய இருக்கிறது. கல்லூரி நிர்வாகம்
வணக்கம் ஐயா. என்னுடைய ஒரு கருத்து பகிர்ந்துக்கலாம் நினைக்கிறேன் ஐயா, ஒரு சின்ன கருத்து தான் எனக்கு தோணுது. கண்டிப்பா புதுமைப்பித்தன் ஐயா அவர்களை வந்து நான் ஒரு முதல் பின் நவீனத்துவவாதியாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன் அப்படின்னா, அந்த கதைகளுக்குள்ள அவர் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகள் பழைய நம்பிக்கைகளை, அந்த கடவுள் குறித்த சில விஷயங்கள், தொன்மங்களை அவர் கேள்விக்குள்ளாக்குறாரா அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த கட்டுடைப்பு, இந்த ரெண்டு செய்தியை வச்சு அவர் ஒரு பின் நவீனத்துவவாதியாக இருந்திருக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் அந்த தலை நிமிர்ந்து நாணல் மறைகிறது அப்படிங்கிற அந்த வார்த்தையில வந்து வாழ்வியலோடு சேர்ந்து ஒரு உயர்ந்த கொள்கை பிடிப்போடு இருக்கக்கூடியவங்க வந்து நிலைத்து நிற்க முடியல, இந்த சமூகத்தோட போராட முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதும், இன்னும் இந்த மண்ணினுடைய மனம் வீசக்கூடிய வகையில நிறைய விஷயங்களை வந்து நம்ம உள்ளுக்குள்ள சொல்றாரு. இந்த நதியினுடைய பெருமை அழகெல்லாம் ரொம்ப சிறப்பா வர்ணிக்கிறாங்க. இந்த பனைமரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து ஏன் குறியீடாக இந்த இடத்துல வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா அந்த கட்டியும் பதநீரும் கலந்து கட்டப்பட்ட அந்த பாலம் அப்படின்னு சொல்லி பாலத்தினுடைய வர்ணனையை சொல்லும் போது அங்க அந்த பனைமரம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு குறியீட்டின் மூலமாக அந்த கதைக்குள்ள ஊடாடப்பட்டிருக்கா அப்படிங்கிறது ஒரு எனக்குள்ள தேனும் எழப்பட்ட ஒரு கேள்விதான் ஐயா. சரி, வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. இன்னைக்கு வந்து ரொம்ப சிறப்பாக, ஏன்னா புதுமைப்பித்தனுடைய சிறுகதைகளை வந்து ரொம்ப ஆழமாக, வழக்கமா நம்ம தமிழவன் ஐயா அவருடைய ஒரு கதைப்பதியை வந்து பேசியிருக்கோம் பல நாட்கள்ல. இன்னைக்கு ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, மேலும் வெளியிட்ட நம்ம சிவசு ஐயாவுக்கு தான் முதற்கண் கல்லூரியின் சார்பாக நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம். ஏன்னா அந்த ரொம்ப அருமையாக அந்த ஏற்பாடு செஞ்சு கொடுக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே வந்து ரொம்ப அருமை. ஒரு கதையை எப்படியெல்லாம் வாசிக்கலாம், அந்த கதைக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப ஆழமா சொல்லக்கூடிய நபர்களை தேர்ந்தெடுத்து இந்த விமர்சன கருத்தரங்குக்குள்ள கொண்டு வந்து சேர்த்த அந்த பெருமை வந்து ஐயாவுக்கு தான். முதல்ல எங்களுடைய குருநாதர் சிவசு ஐயாவுக்கு கல்லூரியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். அடுத்தபடியாக இன்னைக்கு வந்து விவாதம் பண்ண இரண்டு பேர், சரவண பாண்டிய ஐயா அவர்களுக்கும் விக்டர் பாபு பேராசிரியர் அவர்களுக்கும் வந்து கல்லூரியின் சார்பாக நன்றி. ஏன்னா அந்த கதைக்குள்ள நம்ம சிதறி கிடக்கக்கூடிய செய்திகளை ரொம்ப அழகா, ரொம்ப ஆழமா, நுணுக்கமாகவும் பல தகவலை வந்து பரிமாறினாங்க. கல்லூரியின் சார்பாக அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். அடுத்தபடியாக எங்களுடைய குருநாதர், எங்களுடைய ஆசிரியர் கட்டளை கைலாசம் ஐயா அவர்கள். இப்ப அவர்கள் இல்லை அப்படின்னா இன்னும் நிறைய பேர், ஏன்னா விக்டர் பாபு சாருக்கும் அவங்க தான் கைடு, நிறைய விஷயங்கள் என்னுடைய ஆசிரியர், பல விஷயங்கள், அந்த மண் மனத்தோடு சார்ந்து வரக்கூடிய படைப்பாளர்கள், அந்த மண்ணின் மீது இருக்கக்கூடிய அந்த பற்று, தாமிரபரணி நதி மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு அன்பு, ஏன்னா நம்மளுடைய பாரம்பரிய விஷயங்களை வந்து எப்படி மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த உயர்ந்த எண்ணம் ஐயா கிட்ட இருக்கும். ஐயாவினுடைய கருத்துக்கள் ரொம்ப ஆழமாகவும் சிறப்பாக இருந்தது, அவர்களுக்கும் கல்லூரியின் சார்பாக நன்றி. மேலும் இந்த கருத்துறையில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ண ராஜா சார், சுடலமணி ஐயா, கந்தசாமி ஐயா, இன்னும் நிறைய பேருடைய பேரை நான் விட்டிருக்கலாம், அவர்கள் எல்லோருக்கும் கல்லூரியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நன்றி ஐயா.